சாந்தி. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? 18/12/2017 இன்று முதலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து மிக உயர்ந்த கல்வியை நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால எப்பவுமே உங்க புத்தியில இது ஞாபகம் இருக்கணும். இந்த உலகத்தை தூய்மையாக்குற பதித்த பவணர் இறை தந்தையுடைய மாணவன் நான். புது உலகத்தை புது உலகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றது புத்தியில இருக்கும். அப்ப உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் புது உலகத்துக்கு தகுதியானதா இருக்குதா செக் பண்ணணும். அது எப்படி உங்களால முடியும் அப்படின்னா, இந்த ஞாபகம் இருந்தாலே தானாவே அந்த மாதிரி வெளிப்படும். ஆனா ஞாபகத்துக்கும் மறதிக்கும் உள்ள போராட்டம் தான் சங்கம் இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து ஸ்லைட்டா மறக்க வைக்கும், அப்புறம் அப்படியே 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 போய் 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 பாபா குழந்தைன்றதை மறந்து வருவீங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, இந்த ஆயுதம் கிருஷ்ண கையில அந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்க கையில சுத்திக்கிட்டே இருக்கு. நான் இறைவனுடைய மாணவன், இறைவனுடைய மாணவன். அர்ஜுனன் எப்பவுமே சொல்றாரு இல்லையா, நான் துரோணனுடைய சிஷ்யன், துரோன் சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவான். சோ அந்த மாதிரி இறைவனுடைய மாணவன் நான், தூய்மையாக்கக்கூடிய இறைவனுடைய மாணவன் தூய்மையா இருக்கேன். புது உலகத்தை படைக்கும் இறைவனுடைய மாணவன், புது உலகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறேன். சோ பழைய உலகத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. பழைய உலகம் முந்தைய ஜென்மம், இது வேற ஜென்மம், பிராமண ஜென்மம். புது உலகத்துக்கு போறீங்க, பிராமண ஜென்மத்துல உங்களுக்கு உடல் கிடையாது, வெறும் ஆத்மா. அதனாலதான் ஆத்மா ஆத்மான்னு நினைங்கன்னு சொல்றது. ஆனா பழைய உடம்பு பிடிச்சி இழுக்குது, பழைய உடலுடைய உறவுகள் எல்லாம் பிடிச்சி இழுக்குது. வா வா கலியுகத்துக்கு வா, நீ இன்னும் சாகல சாகல, நான் செத்துட்டேன், நான் செத்துட்டேன்னு டக் டக்குன்னு நான் ஸ்ரீகிருஷ்ணர் உடலுக்குள்ள பிரவேசிக்கணும். அதுதான் நம்மளுடைய எய்ம் இல்லையா? அப்ப ஆத்மா நம்மளுடைய புத்தி புது உலகத்தை நோக்கி, அந்த குணாதிசயத்தை நோக்கி தான் இருக்கும். கேள்வி, ஆன்மீக அரசாங்கத்திலிருந்து எந்த குழந்தைங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, சம்பள உயர்வு கிடைக்குது? ஏன்னா நம்ம அரசாங்க ஊழியர்கள், ஆன்மீக அரசாங்கத்தின் ஊழியர் இல்லையா? எந்த குழந்தைக்கு ஊதிய உயர்வு கிடைக்குதுன்னா, எந்த குழந்தை பலரை தனக்கு சமமா மாத்தணும்ன்றதுக்காக கடினமா உழைக்குதோ, தன்னுடைய சேவையை பாபா முன்னாடி நிரூபிச்சு காமிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் ஆன்மீக அரசாங்கத்துல இருந்து மிகப்பெரிய ஊதிய உயர்வு கிடைக்குது. ஸ்தூல அரசாங்கம், உலகியல் அரசாங்கம், அல்லது பிரைவேட் கன்சர்ன், இங்க எல்லாமே கூட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுங்கிறணும், பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அதே மாதிரி இங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும், உங்களுக்கு சமமா மாத்திருக்கிறீங்களா? உங்களுக்கு சமமா மாத்திருக்கிறீங்களா? அது முக்கியம். எத்தனை பேருக்கு ஞானம் சொன்னீங்க முக்கியம் இல்ல, எத்தனை பேர் உங்களுக்கு சமமா ஆகி இருக்கிறாங்க? உங்களுடைய சேவை அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்குன்னு பாபாட்ட நிரூபணம் கொடுங்க. பாபா சம்பள உயர்வு கொடுக்கிறார், அதாவது பயங்கரமான ஆன்மீக வருமானம், உயர்ந்த பதவி கிடைக்குது. அவங்க தான் இந்த மாதிரி சம்பள உயர்வு அடையிற அந்த சேவாதாரி குழந்தைங்க தான் 21 பிறவிக்கு எதிர்காலத்துக்கு உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகிறாங்க. உயர்ந்த பதவி என்னுடைய அதிகாரம் அப்படின்ட்டு அந்த அதிகாரம் உரிமையை பெறுறான். சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்க என் மூலமா இப்ப படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு குழந்தைங்களுக்கு பாபா சொல்ற. இந்த கல்வி எதுக்கு? புது உலகத்துக்கு. புது உலகத்துக்காக நாங்க படிச்சுட்டு இருக்கணும். உங்களை தவிர உலகத்துல வேற யாருமே சொல்ல முடியாது. நீங்க எந்த அளவுக்கு இங்க நல்லா படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு 21 பிறவிக்கு தேவையான அனைத்தும் சேமிப்பாயிடும். எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து அடையிறதுக்காக தான் இந்த எல்லையற்ற கல்வியை நாம் அப்பா கிட்ட இருந்து எடுக்கிறோம். மிக உயர்ந்த படிப்பு, எல்லையற்ற படிப்பு இது. மற்ற படிப்பு நயா பைசாவுக்கு ஒப்பான படிப்பு. இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு கோர்ஸ் இருக்குது இல்லையா, அப்ப அவங்க கேக்குறாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப நான் இதை எடுத்தா மற்ற இன்ஜினியரிங் பிஎஸ்சி அதுக்கு ஈக்குவலா ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு அதுக்கு ஈக்குவலாகும்,
அது கூட கம்பேர் பண்ணி அது நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பு அது. இந்த படிப்பு தான் 21 பிறவிக்கு வருது இல்லையா. அதனால இந்த எல்லையற்ற கல்வியில நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு இந்த ஞானத்தை உள்வாங்கி தாரணை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இப்பவே சதா ஆனந்தமா இருப்பீங்க. அதனால எப்பவுமே நான் அந்த பதித்த பாவனன் இறை தந்தையின் மாணவன், அந்த கர்வம் இருக்கட்டும், சுத்த அகங்காரம் இருக்கட்டும், கடவுள் இல்லையா இதெல்லாம் சாத்தியமா, மத்தவங்களால சாத்தியம் இல்லை, ஆனா இறைவன் கிட்ட மாணவனா இருக்கிறவனுக்கு சாத்தியம் இல்லைன்றது எதுவுமே கிடையாது. பொது உலகத்துக்கு படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதும் உங்க புத்தியில எப்பவுமே இருக்கணும். அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு நல்ல முயற்சி செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சதா ஞாபகம் இருக்கணும். எப்படி அந்த உலகில் ஸ்கூல்ல யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கட்டை அடிச்சுட்டு சினிமாவுக்கு போவாங்க. அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க, அந்த யூனிஃபார்மை கழட்டி பேக்குள்ள வச்சுக்குவாங்க. யூனிஃபார்ம் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வந்து தியேட்டர் வாசல்ல வந்து நிற்பாரு, எந்த பையெல்லாம் கட்டி இது வேற பண்ணுவாங்க. இப்ப அந்த ட்ரெஸ் கழட்டி பேக்ல வச்சா கூட அவன் ஸ்டூடெண்ட்ன்ற ஞாபகம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது, பயந்துகிட்டே இருக்கான், யாராவது இருக்கிறாங்களா இருக்கிறாங்களான்ட்டு. அவனுக்கு தான் ஸ்டூடெண்ட்ன்றத மறக்கிறது தான் கஷ்டமா இருக்கு ஸ்கூல் டைம்ல. அதே மாதிரி நமக்கு இந்த சங்கமம் ஃபுல்லா ஸ்கூல் டைம், 24 hours இந்த ஸ்கூல் நடக்குது, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இல்லையா, தங்கி படிக்கிற ஸ்கூல் இது. எங்க தங்கினாலும் அது பாபா நடத்துகிற ஸ்கூல் தான். அப்ப அது ஞாபகம் இருக்கணும், எப்பவுமே இறைமானவன் எப்படி இருக்கணும் இல்லையா. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் கட்டடிச்சிட்டு சினிமாக்கு வரானா அந்த ஸ்கூலுக்கு கெட்ட பேர். அந்த மாதிரி இறைமானவன் தவறான காரியம் செஞ்சான்னா அப்பாவுக்கு கெட்ட பேருன்றது புத்தியில எப்பவுமே ஞாபகம் இருக்கட்டும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும்னு யோசிச்சு பாருங்க இல்லையா. கடவுள் வந்து புது உலகத்தின் குணத்தை உங்களுக்கு போதிக்கிறாருன்னா அந்த குணம் தான் வெளிப்படணும். கலியுகத்துக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி இருக்கணும். முதல்ல நாம படிச்சு அப்பா வீட்டுக்கு போகும். ஸோ நீங்க எப்படி படிச்சாலும் அப்பா வீட்டுக்கு கன்ஃபார்மா போயிடுங்க, எந்த வீடு பறந்தாம. ஆனா அங்கிருந்து மாமியார் வீட்டுக்கு போறோம் பாருங்க, புத்தம் புது உலகம் சத்தியுகத்துக்கு. அது இப்ப நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதன் ஆதாரத்துலதான் அங்க நீங்க அடைய போற பதவி இருக்கும். உலகத்தினர் படிக்கிறது உலகியல் லௌகீக படிப்பு, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பு. பாபா 2 வாரம் முன்னாடி சொன்னாரு, பக்தியுடைய பலன் வெறும் சுண்டல் தான்ட்டு. அந்த மாதிரி அந்த படிப்பு சுண்டல் கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு வாணியில. ஆனா நீங்க இப்ப படிக்கிறது பரலோகிக்க படிப்பு, உலகத்துக்கே அதிபதியாக்குற படிப்பு, பல ஜென்மத்துக்கு பரலோகத்துக்கான படிப்பு இல்லையா. இந்த உலகமே இல்லை, அடுத்த உலகத்துக்கான படிப்பு. ஸோ பரலோகன்றது பறந்தாமும் மெயினாக புது உலகத்துக்கான படிப்பு. இது வேணா மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், ஏன்னா பரலோகன்றது பறந்தாமும் இது பழைய அழுக்கான உலகம். அது உங்க புத்தியில இருக்கணும், அழுக்கான உலகம். நாம நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியா மாறிட்டு இருக்கிறோம். அடிக்கடி இதை நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்க புத்தியில குஷி அதிகமாகும். சொர்க்கவாசி ஆகிட்டு இருக்கிறேன், இந்த உலகம் ரொம்ப அழுக்கா இருக்குது, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படியே சுத்தி 24 hours கழிச்சுக்கிட்டே இருக்கணும், ஞான குளியல் யோக குளியல் இல்லையா. ஸோ அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். பாபா அப்படியே இந்த செம்பொன் நிறமான உலகமே என் தலைக்கு மேல இருக்குது, அப்படியே அவருடைய ஒளிக்கதிர்கள் என் மேல படுது, அப்படியே குளிச்சுக்கிட்டே இருக்கேன். யார் கூட பேசினா நான் குளிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க பேசுறதுன்றது ஒரு அழுக்கு, அது எனக்குள்ள ஒட்டவே விட மாட்டேன், அப்படியே கழுவி விட்டுக்கிட்டே இருக்குது அந்த அழுக்கு எல்லாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இதுதான் என்னுடைய வேலையே, இந்த படிப்பே தூய்மையாகிறதுக்கான படிப்பு. ஸோ முதல்ல நான் தூய்மையா இருக்கும் இல்லையா. அந்த கலியுக பிராமணர்களுக்கு தான் உயர்ந்தவன்ற அந்த கர்வம் இருக்கும்.
தான் தூய்மையானவன்ற கர்வம் இருக்கும். அதனாலேயே பட்டும் படாம இருப்பாங்க, தூய்மையா இருப்பாங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அவங்க சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அந்த வேதங்களை படிக்கிறவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க. அப்ப நம்ம இறைவன் கிட்ட படிக்கிறோம், அப்ப அது அது நமக்கு ஞாபகம் இருந்தா இதோ அதை விட பயங்கர உயர்வா நம்ம இருப்போம். ஆனா மறந்துடுறோம், மறக்காதீங்க, ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கட்டும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டே இருங்க. நான் யார், நான் யார், நான் யார், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எதுக்காக இறைவனுடைய மாணவனான அந்த டிராபிக் கண்ட்ரோல இதெல்லாம் ஞாபகப்படுத்து. இப்போ பாபா சொல்றது அப்பதான் குஷி அதிகரிக்கும். ஏன்னா பிராமண வாழ்க்கைன்னா குஷி நிறைந்த வாழ்க்கை. ஆனா நிறைய குழந்தைங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போனாங்கன்னா இத மறந்துடுறாங்க, ஸ்டூடெண்ட்ன்றத மறந்துடுறாங்க. இப்போ மற்றவங்க கிட்ட பேசுற முறை, அங்க இருக்கிற உணவை சாப்பிடுறது, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு இல்லையா. கல்யாணத்துக்கு போனா நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, கல்யாணத்துல இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட என்ன பேசியிருப்போம், சினிமா அரசியல். ஸோ மெய் மறந்து பேசுறாங்கன்னா யாருன்றத மறந்துடுறீங்கன்னு அப்ப அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். பாபா சொல்றாரு இது பாத்தீங்கன்னா நாங்க காலேஜ் படிக்கும்போது கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் கூட படிச்சாங்க. அவங்க அந்த டவுட்டு கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் ஆனால் மற்றவங்க பேசுறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். பாபா சொல்ற பாஷையில் சொல்லணும்னா ஒரு ஒரு வினாடியும் தான் சிஸ்டர்ன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பேசுற விதத்துல என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கோபமே வராது, அவங்கள நக்கலே பண்ணாலும் சரி சிரிச்ச முகம். அந்த ஆர்சி கிறிஸ்டின் சிஸ்டர், ஸோ அந்த அளவுக்கு ஒரு வினா. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த ட்ரெஸ்ல இருக்கும்போது நான் சிஸ்டர் எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்றது அவங்களுக்கு இருக்குது, ஞாபகம் இருக்குது. ஆனா நீங்க மட்டும் ஏன் கல்யாணத்துக்கு போனா மறந்துடுறீங்க? அவங்க கல்யாணத்துக்கு போவாங்களான்னு தெரியல, பட் நம்ம போகலாம். பாபா சொல்லிட்டார் சேவை கண்ணோட்டத்துல போங்க, நோட்டீஸ் கொடுங்க, முடிஞ்சா மைக் பிடிச்சி கூட பேசுங்க. அப்பாவுடைய அறிமுகத்தை ஒரு ஒரு வினாடி சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சனி பெயர்ச்சி வருது இல்லையா, இன்னும் ரெண்டு நாள்ல வருது. இப்ப என்ன பண்ணலாம்னா சனி பெயர்ச்சிக்கு வந்து சனீஸ்வரன் கோயில் ஃபேமஸா இருக்கிற ஊர்ல வந்து செம கூட்டம் வரும். பெரும்பாலும் எல்லா சனீஸ்வரன் கோயிலுமே கூட்டம் வரும். அப்ப என்ன பண்ணலாம், நாம நோட்டீஸ் கொடுக்குறோம் கொடுக்குறோம், கொஞ்சம் பேர் தான் ஏந்திரிக்கிறாங்க. அந்த கூட்டம் பயங்கர கூட்டம், அந்த ஒரு தெரு ரெண்டு தெரு அளவுக்கு கூட்டம் நிக்கிற மாதிரி ஊரெல்லாம் இருக்குது இந்த சனீஸ்வரன் சனி பெயர்ச்சி டைம்ல. அப்ப அந்த போற வழியில ஏதாவது பாபா குழந்தைங்க வீடு இருந்துச்சுன்னா, அப்படி இல்லாட்டினா கூட தெரிஞ்சவங்க வீடு இருந்தா கூட அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொஞ்சம் சவுண்டா ஸ்பீக்கரை வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடலாம். நிரந்தரமாக உங்களை விட்டு சனி ஒழிய ஈஸியான வழி, இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்து பாருங்க. 21 நாள் இருந்து பாருங்க, ஒரு பைசா செலவு கிடையாது, இங்க அலைய தேவையில்லை, டக்குன்னு சரியாயிடும். ஆனா அந்த கோவில் பக்தி மார்க்கத்தை தாக்கவும் கூடாது, ஏன்னா அப்புறம் அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. சோ இந்த மாதிரி ஏதோ இதை மட்டும் திரும்ப 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 பிளே ஆகுற மாதிரி பண்ணிடும். செம்மையா, ஏன்னா நிறைய பேசுற அளவுக்கு அவங்க நின்னுலாம் கேட்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்ப போகும்போது ஒரு தடவை கேட்கறாங்க, வரும்போது ஒரு தடவை கேட்பாங்க, நிறைய பேருடைய ஆத்மா எழுந்திருக்கும் இறைவனுக்கு. சோ இது தெரியாததுனாலதான் சனி பிடிக்கிறான். சோ மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சோடனே விலகிடுறான் யமனே. இப்போ சனி எந்த மொழிக்கு, ஸோ அந்த இறைவனை புள்ளியா நீங்க பிடிக்க பிடிக்க அது போயிடும், ட்ரை பண்ணி பாருங்க சொல்லிக்கிட்டே இரு. இது மட்டும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும், சம சேவை இது. ஸோ அது நாங்க பண்றதா இருக்கிறோம், நீங்களும் பண்ணுங்க. இப்போ பாபா சொல்றாரு ஏன்னா நோட்டீஸ் கொடுக்குறோம் அதெல்லாம் ஓகே, பட் நோட்டீஸ் படிச்சு ஏந்திரிக்கிறது கம்மியாகுது இல்லையா, நோட்டீஸும் கொடுங்க. பட் இது பாட்டுக்கு டேப்ல ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனால் நாள் ஃபுல்லாக ஒருத்தர் சொல்லிக்கிட்டும் இருக்க முடியாது. டேப்ல ஸ்பீக்கர் விட்டோம், இல்லாட்டினா கடன் வாங்கியாவது ஸ்பீக்கர் வைக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பாபா சொல்றாரு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும், புது உலகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும் யோசிச்சு பாருங்க. சொர்க்கவாசியா மாறிட்டு இருக்கிறோம், தேவதையா மாறிட்டு இருக்கோம், நாராயணா மாறிட்டு இருக்கிறோன்றது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்கன்ற
நான் இறை மாணவன்றதை நீங்க கல்யாணத்துக்கு போனாலும் எங்க போனாலும் மறக்க கூடாது. அப்ப அது இருக்கணும், அந்த சிஸ்டருங்களுக்கு கன்னிகாஸ்திரிங்களுக்கு இருக்கிற அந்த போதை எங்களுக்கு இருக்கணும். அவங்க அந்த போதையில இருக்கிறாங்க, அது நல்லா தெரியுது. அதுலயும் குறிப்பா யூனிஃபார்ம் போடும்போது அந்த போதை இருக்கும். மற்ற நேரம் ஒரு மாதிரி இருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா அது வந்துடும். முக்காசி அவங்க எப்பயுமே யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் பாபா ஒயிட் அண்ட் ஒயிட்ல எப்பயும் இருக்க சொல்றதுடைய காரணம் அதுவும் கூட. பாபா சார் இது எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா, போலீஸுமே கூட அந்த யூனிஃபார்ம்ல இருக்கும்போது அவங்க கரெக்டா இருப்பாங்க, அவங்களும் மனுஷன்தான், அவங்களுக்கும் விகாரம் இருக்கும். ஆனா போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது அது மாதிரி அந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டாங்க. பட் யூனிஃபார்ம் கட்டிட்டாங்கன்னா அவங்களும் சராசரி மனிதன் மாதிரி நடந்துக்காங்க. அந்த யூனிஃபார்முடைய பவர் இல்லையா, அது மாதிரி அந்த யூனிஃபார்ம் நீங்க போட்டிருந்தாலும் சரி போட்டு இல்லாம சரி, புத்தியில நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறேன், எல்லோரும் என்ன பாக்குறாங்க, நான் லக்ஷ்மி அப்படிங்கறது புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும். நான் மாணவன், நீங்க படிச்ச படிப்பை மறந்துடக்கூடாது. தேவதை ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன், தேவதை ஆகிறதுக்காக நான் இப்படி பாக்குறேன், தேவதை ஆகிறதுக்காக நான் இப்படி தான் கேட்கிறேன், தேவதை ஆகிறதுக்காக நான் இப்படி தான் பேசணும், அது ஒரு வினாடி கூட மறக்காதீங்க. எப்பவுமே குஷியா இருக்கணும், எந்த நொடியும் குஷியா இருக்கணும். விகாரத்துல இருந்தீங்கன்னா எந்த நேரமும் குஷியா இருக்க முடியாது. ஆனா குஷியா இருக்கிறதே ஒரு சேவைன்றார். உங்க முகத்தை பார்த்து மத்தவங்க பாபா குழந்தை ஆகணும்ன்ற, அப்ப குஷியா இருக்கிறதும் ஒரு ஸ்ரீமத். என்ன ஆனாலும் குஷியா இருக்கணும். 21 பிறவிக்கு எதிர்காலத்துக்கு சொர்க்கத்துக்கே அதிபதியா மாறுறோம், 21 பிறவிக்கு. அதனால யார் அப்படி மாறுவாங்க, மிக உயர்ந்த பதவி அடைவாங்க? யாரு தனக்கு சமமா மாத்திர சேவையை அற்புதமா பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா உயர்ந்த பதவி அடைவாங்க. ஆனா இந்த ரகசியம் வேற யாருடைய புத்தியிலும் இல்லை. பாருங்க இது இந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்தவ மதத்துல கிடையாது. இருந்தாலும் அவங்களே போதையா பாத்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தெரு முனையில எல்லாம் மைக் வச்சு வர பேசுறாங்களாம். இப்ப நாம எப்படி இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலா நமக்கு சேவை செய்யறது ஈஸி, அவங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா எங்க பார்த்தாலுமே இந்துக்கள் தான் அதிகம், இந்து ஃபங்க்ஷனும் அதிகம். அங்க இருக்கிற இடத்துல வழியில ஒரு இடத்துல ஸ்பீக்கர் போட்டு நீங்க போட்டு பேசுங்க, அவங்க கிட்ட போய் சொல்லி இது இந்து மதத்துக்காக பண்றோம், நாங்க ஆனா காசு கூட கொடுக்குறோம், கரண்ட் பில் காசு கூட கொடுக்குறோம், தயவுசெய்து இதை மட்டும் போட விடுங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண போறாங்க இல்ல, சூப்பரா பண்ணலாம். இவ்வளவு நாள் தோணல, இப்பதான் தோணி இருக்கு. ஒரு மாத்தாஜி தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. நானும் யோசிக்கிறோம், இப்போ இந்த விஷயத்த நம்ம இவ்வளவு நாள் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு. எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா? ஏன்னா இந்து முன்னணிக்காரங்க வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்த தீர்த்தம்னு ஒண்ணு கொடுத்து ஓம் நம சிவா சொல்லுங்க, ஓம் நம சிவா, ஆ அது சொல்லிக்கிட்டே இருங்க போங்க சார். அப்ப அது ஒரு அற்புதமான மந்திரம்ட்டு கொடுக்குறாங்க, புள்ளியா நினைங்கன்றத நம்ம கொடுக்கணும்ல, எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்ப நம்ம எதுவுமே பண்ணலையோன்னு தோணுது, ஏன்னா மெயின் அதுதானே. இது ரொம்ப ஈஸி தானே, ஒளி புள்ளியா நினைங்கன்றது கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த ஒளி புள்ளியா இறைவனை நினைங்க நினைங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதனால கவர்ந்து படுற வரவங்க தானாவே வந்து நோட்டீஸ் வாங்கிட்டு போவாங்க, கூப்பிட்டு கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப பாபா சொல்றாரு, சேவை செய்யறதுக்கு புத்தியும் வேணும், ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது தனித்தனியா. எல்லா ப்ரொஜெக்டர்லயும் ஃபிட் ஆகுற மாதிரி ஸ்லைடு தயாரிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ அந்த காலம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸ்லைடு எல்லாம் நம்ம தயாரிக்க தேவையில்லை, ஏன்னா இப்போ பவர் பாயிண்ட் வந்துருச்சு கம்ப்யூட்டர், அது வேற டெக்னாலஜி இல்லையா. ஸோ இப்போ ரொம்ப ஈஸி, கம்ப்யூட்டர்ல ப்ரொஜெக்டர் வச்சு அழகாக ஸ்லைட் ஷோ பவர் பாயிண்ட் வச்சு போடலாம், படமே போடலாம் இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, பரமபிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது முதல் ஸ்லைடா இருக்கட்டும். அதான் பாபா இல்லையா, யாரு உங்களுக்கு, உங்களுக்கு நான் யார் அது தெரியல இல்லையா, அது முதல் ஸ்லைடா இருக்கட்டும் இல்லையா. ஒரு அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு உன்னுடைய அப்பா இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்றது தானே முக்கியமான விஷயம், குஷியான விஷயமே அதுதானே, அத முதல் ஸ்லைடா போடுங்க. அப்பதான் பரமபிதா பரமாத்மா நம்ம அப்பா, அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. பிறகு திருமூர்த்தி பிரம்மா மூலமா நமக்கு சூரிய வம்சத்துடைய பதவி கிடைக்குதுன்னு காட்டுங்க அடுத்த ஸ்லைடு.
நீங்களும் பொது உலகத்துக்காகத்தான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்காக இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறீங்க, பொது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க புத்தியில ஞாபகம் வந்துடுச்சு, நான் தான் இந்த ஸ்ரீநாராயணன், இந்த உலகத்துக்கே அதிபதியா இருந்தவன் நான் தான் அப்படின்னு ஞாபகம் வந்துடுச்சு. உண்மையிலே 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவதையா இருந்தோம், உலகமே உங்களுக்கு கீழே இருந்துச்சு, உங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, உங்க எண்ணத்தின் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, நீங்க எது நினைச்சாலும் நடக்கும். ஆனா அந்த ராஜ்யத்தை இழந்துட்டோம். உங்க வேலைக்காரர்கள் யாரும் இப்ப நீங்க சொல்றதை கேட்கலாம், அவங்க சொல்றதை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப மற்றவங்க இந்த கலியுகத்துல ராஜ்யத்தை அடையிறாங்க, அது எல்லைக்குட்பட்ட ராஜ்யம், எல்லைக்குட்பட்ட விஷயம். ஆனா அது வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல்னு பாட்டு பாடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அரசியல்வாதி கூட அந்த பதவிக்கு வர வரைக்கும் போட வேண்டியது எதிர்நீச்சல் அப்படின்னு பாட்டு வருது. ஸோ அந்தளவு கஷ்டப்பட்டு அந்த எல்லைக்குட்பட்ட பதவியை பிடிக்கிறாங்க. பட் அந்த பதவி கடைசி வரையும் நிலைக்குமா, எல்லாமே டவுட். அப்படியே நிலைச்சாலுமே நிம்மதியா இருக்கிறது கிடையாது. ஆனா உங்களது எல்லைக்கு அப்பாற்பட்ட பதவி, அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய போர் மாயையோடு எல்லைக்கு அப்பாற்பட்ட போர். இந்த உலகத்தை விட்டே அவனை துரத்துங்க, ஏன்னா உலக ராஜ்யமே உங்களுக்கு வரணும் இல்ல, உலகத்தை விட்டே துரத்தணும். ஆனால்தான் செய்தியை எல்லோருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும், எல்லா மொழிக்கும், எல்லா மதத்துக்காரங்களுக்கும். எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஸ்ரீமத்படி 5 விகாரங்கள்ன்ற ராவணனோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. நாடகத்துல வெற்றி தோல்வியின் பாகம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பர் 1 எதிரி காமம்ன்றது. ஆனா பெரும்பாலும் பிகேஸ் வந்து காமத்தை பத்தி பப்ளிக் ஸ்பீச்ல பேசுறது கிடையாது. ஆனா நம்ம போடுற ஜென்ரல் வீடியோஸ்ல பார்த்து பாபா குழந்தை ஆன 90% காமம் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்த்து வர்றவங்க தான். அப்ப அவங்க எதுல மூழ்கி இருக்கிறாங்களோ அது சம்பந்தப்பட்டதை பேசினாதான் அவங்க மாறுவாங்க. ஆனா நிறைய பேர் தப்பா என்ன புரிஞ்சுக்கோ, எடுத்தோடனே தூய்மையை பத்தி சொல்லாதீங்க, அது டிஸ்சர்வீஸ். தூய்மையை பத்தி சொல்லலைன்னாதான் டிஸ்சர்வீஸ் இல்லையா? சரி, ஏன்னா இது எல்லைக்கப்பா ஏற்பட்ட போர், தனித்து ஜெயிக்கிறது கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையும் தயார்படுத்தணும். எல்லை ஒட்டுமொத்த உலகத்தை விட்டு இல்ல தோர்த்தணும் ராவணன். எல்லைக்கு அப்பாற்பட்ட போர், பாபா கொடுக்கிற உயர்ந்த வழி இந்த ஸ்ரீமத். இதன்படி நடந்து 5 விகாரங்கள்ன்ற ராவணனோட சண்டையிடுறீங்க. அதுல முதல் ஸ்ரீமத் என்ன, நினைவு நினைவு நினைவு, அப்பா கையை விட்டுடாது, அப்பா கூடவே இருக்கிறாரு, நான் மாணவன்ற ஞாபகம். இந்த 5 விகாரங்களை வெல்றதுக்கு தான் எனக்கு இங்க ட்ரைனிங் இல்லையா, அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கட்டும். ஆனா இந்த நாடகத்துல வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் பாகமும் இருக்கு. ஆனா இப்ப வெற்றியின் பாகம் நடந்துட்டு இருக்குது. துவாபரயுகத்துலதான் தோல்வியின் பாகம் இருக்கணும், சங்கமயுகத்திலே தோத்துடக்கூடாது. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் இந்த நாடக சக்கரம் சுத்தும், சுத்திக்கிட்டேதான் இருக்கு இல்லையா, மீண்டும் புத்தம் புதுசா அதே தான் சுத்துது. அதனால பாபா சொல்றாரு, குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் பேப்பர் வரும். ஸோ அவங்கவுங்களுக்கு பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு என்ன ஸ்ரீமத் பாபா கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நடங்க. நாங்க புரிஞ்சுக்கிறோம், இருந்தாலும் எங்களால மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியலையே பாபான்னு சில குழந்தைங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையில அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். சூப்பர் இல்லையா? புரிஞ்சிட்டா புரிய வைக்காம இருக்க முடியாது, சேவை செய்யாம இருக்க முடியாது. சேவை செய்யல, சேவை செய்யறதே ஸ்ரீமத்துக்கு புறம்பானதுன்னு ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா நம்ம ஞானத்துல ஏபிசிடி கூட அவங்க கத்துக்கலன்னு இருக்கும். அதான் பாபா சார், உனக்கே ஞானம் புரியல, அதனாலதான் நீ சேவை செய்யாம உட்காந்துட்டு இருக்கிற, புரிய வைக்காம உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு பாபா சார். எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீ உங்களால புரிய வைக்கவும் முடியும், புரிய வச்சாதான் உயர்ந்த பதவியை அடையவும் முடியும். புத்தியில சுவதர்ஷ்ண சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும்,
சுதர்சன சக்கரதாரி, நீங்க மத்தவங்க மத்தவங்களை தனக்கு சமமா மாத்தல அப்படின்னா நீங்க சேவை செய்யக்கூடியவர்கள் சொல்லிக்காதீங்கன்ற சேவாதாரி. ஒரு தடவை கூட ஒருத்தர் கூட நான் மாத்தல, ஆனா நானு பயங்கர சேவாதாரி. என்ன எல்லாரும் பாராட்ட வந்து தெரியுமா சென்டர்ல? எத்தனை பேர் மாத்தீங்க சேவைனாலே? அதுதான் அதான் பாபு சொல்றாரு, நீங்க சேவை செய்யக்கூடியவங்களே கிடையாதுன்ற. உங்களுக்கு சமமா உங்களால மாத்தல, மாத்த முடியலன்னா நீ உன்னால சேவை செய்யக்கூடியவராகவே ஆக முடியல. போ முரளியை நல்லா படிப்போ, முழுசா முயற்சி செய்யணும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. பிராமணிகள் ஒவ்வொருத்தருக்காகவும் கடினமா உழைக்கணும், ஆசிரியர்கள் மிகவும் கடினமா உழைக்கும் பொழுதுதான் ஊதிய உயர்வு கிடைக்கும். பெரும்பாலும் டீச்சர்ஸ் தான் ஊதிய உயர்வுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லையா கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் டீச்சர்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் கடினமா உழைச்சா தான் உனக்கு ஊதிய உயர்வு. மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு தகுந்த ஊதிய உயர்வு கிடைக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, இன்டர்நேஷனல் கவர்மெண்ட், ஈஸ்வரிய இன்டர்நேஷனல் கவர்மெண்ட், அங்கிருந்து நமக்கு கிடைக்குது. ஆனா சேவையை நிரூபிச்சு காமிக்கணும் இல்லையா, நிறைய பேர் சொல்லணும், இந்த சிஸ்டரால தான் நான் பாபா குழந்தை ஆனேன், இந்த பிரதரா தான் பாபா குழந்தை ஆனேன்ட்டு அமிர்த வேலையில பாபா கிட்ட அவங்க சொல்லணும், தானா உயர்வு கிடைக்கும். தவறு செஞ்சிடக்கூடாது. இங்க ஒரே வகுப்புல ஒவ்வொரு விதமான படிப்பும் இருக்கு. நாம எதிர்காலத்துல தேவி தேவதைகளா மாறுவோம்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நிச்சயமா விநாசம் நடந்தே தீரும். முந்தைய கல்பத்துல சொர்க்கத்தின் கட்டிடங்களை எப்படி கட்டினீங்களோ அதே மாதிரி மறுபடியும் கட்டுவீங்க. டிராமா உங்களுக்கு உதவி புரியும். அங்க மிகப்பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கும், பெரிய பெரிய சிம்மாசனங்களை உருவாக்குவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி பெரிய மாளிகைகளோ தங்கம் வெள்ளியோ இருக்கவே முடியாது. அங்க வைர வைடூரியங்களை கல்லு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவு சீப்பா இருக்கும் அங்க. இங்க கல்லு சீப்பு கிடையாது இல்லையா, மண்ணே செம ரேட்டு அப்படி ஆயிடுச்சு இந்த டைம்ல. அதனாலதான் இது வேண்டாம், இந்த பூமி, இந்த பூமி மேல நமக்கு வெறுப்பு வரணும். இப்ப பாபா சொல்றாரு, பாபா சொன்ன மாதிரி பேங்க்ல இருக்கிற நம்ம காசெல்லாம் நம்மளே எடுக்க முடியாத டைம்ல நெருங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் இல்லையா. சோ எல்லாமே நெருங்கிட்டு வருது. இப்ப பாபா சொல்றாரு, ஒரு வகுப்புல ஒரே விதமான பாடம் தான் நடக்கும் உலகத்தின் ஸ்கூல்ல, ஆனா இங்க ஒரே வகுப்பு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான பாடம் கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா இது நிறைய அர்த்தத்துல சொல்லலாம். ஒண்ணு, இதுல பாத்தீங்கன்னா புதுசா வர குழந்தைங்களுக்கும் புரியக்கூடிய விஷயங்கள் இருக்கும், 50 வருஷம் இருக்கிறவங்களுக்கும் புரியக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ தனித்தனியாலாம் கிடையாது இங்க. இது மெயினா வந்து இந்த சங்கர் பார்ட்டி உட்கார்ந்து அட்வான்ஸ் பார்ட்டின்ட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ நாங்க அட்வான்ஸ் ஞானம் கொடுக்குறோம்ட்டு எல்லாமே இங்கதான் இருக்குது. பாபா கொடுக்குற முரளியிலே தான் மிடில், இன்டர்மீடியட், பேசிக், அட்வான்ஸ் எல்லாமே. ஸோ இது தனியா ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே வகுப்பு ஆனா வெவ்வேறு படிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் டச் ஆகும். நீங்க முடிச்சுட்டு ஒரு 5 பக்காவான குழந்தைங்களை இன்னைக்கு என்ன பாபா சொன்னது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டு பாருங்களா. முதல் பாயிண்ட் வேணா எல்லாருக்கும் ஒரே பாயிண்டா இருக்கலாம், ரெண்டாவது பாயிண்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமா இருக்கும். அதுதான், ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்ன வீக்னஸோ அதை பற்றி பாபா சொல்றதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஒரே வகுப்புல வெவ்வேறு விதமான படிப்பு இங்க நடந்துட்டு இருக்குது. எதிர்காலத்துல தேவதை ஆகிட்டு இருக்கிறோம், அதுக்காக கண்டிப்பா உலக விநாசம் நடக்க தான் போகுது. ஸோ உலக விநாசம் நடக்கும். முந்தைய கல்பத்துல எப்படி தங்க மாடு மாளிகை கட்டணுமோ அதே மாதிரி நாடகம் உங்களை கட்ட வைக்கும். அதுவும் என்ன, அது தங்க மாடு மாளிகைகள் இங்க அவ்வளவு தங்கம்லாம் எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி பெரிய மாளிகையே கிடையாதுன்றார். அப்ப நம்ம எதையுமே இங்க கம்பேர் பண்ண முடியாது. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப
இப்பவே பெரிய பெரிய ஒயிட் ஹவுஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட சத்தியுகத்துல ஏழை வீட விட சின்னது தான். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, கல்லு மாதிரி கொட்டி கிடக்கும் அங்க வைர வைடூரியங்கள் சத்தியுகத்துல. ஏன்னா பக்தியில வந்து வைர வைடூரியத்துல சோமநாதர் கோயில் எல்லாம் கட்டிருக்கிறாங்க, பக்தியிலேயே அவ்வளவு இருந்துச்சுன்னா, சொர்க்கமே முடிஞ்ச அப்புறம் துவாபரத்திலே அவ்வளவு இருந்துச்சுன்னா, சத்தியுகத்துல எவ்வளவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை யாரும் யோசிக்கிறதே கிடையாது இல்லையா. பெரும்பாலும் பணக்காரங்க ராதா கிருஷ்ணன் லக்ஷ்மி நாராயணன் இந்த விக்கிரகங்களை தான் ரொம்ப அலங்காரம் பண்றாங்க, தங்க நகையினால அலங்காரம் பண்றாங்க. ஒரு சேட்டு வந்து என்ன பண்ணாராம், நான் லக்ஷ்மி நாராயணன் கோயில் கட்டணும், அதுக்காக எனக்கு புது நகை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு பிரம்ம பாபா வைர வியாபாரியா இருக்கும்போது கேட்டார். அது ஞாபகம் வருதான் பாபாவுக்கு. சூப்பர்ல பாபா பாருங்க, முரளியை எடுத்துட்டு இருக்கும்போது, சிவபாபா எடுத்துட்டு இருக்கும்போது பாபாவுக்கு அவருக்கு அந்த ஞாபகம் வரும், அது டச் ஆகுது. சாத பாபா சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. அந்த சமயம் அந்த அளவுக்கு சீப்பா இருந்துச்சு எல்லாம். சத்தியுகத்துல எவ்வளவு சீப்பா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்தி மார்க்கத்திலேயே நிறைய செல்வம் இருந்துச்சு, ஆனா அதை எல்லாரும் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க வெளிநாட்டுக்காரங்க. இப்போ உங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சிச்சு. வெளிநாட்டுக்காரன் கொள்ள அடிச்சுட்டு போனான், கொள்ள அடிச்சுட்டு போனான்னு வரலாறுல படிக்கிறான், இங்க எப்படி வந்தது யோசிக்கிறது இல்ல. இப்பதான் பாபா அதை யோசிக்க வைக்கிறார். சோ இவ்வளவு ரகசியத்தை வெளிப்படுத்தி உங்களை ஸ்ரீ நாராயணன் ஆக்குற இந்த படிப்பு சாதாரண படிப்புல மிக உயர்ந்தது, மறந்துடாதீங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த ஞானத்தை நீங்க கற்பிக்கணும். பாபா சொல்லிக்கல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போய் சொல்லிக் கொடுங்கன்னு இருக்கு. அரசு கல்வியோட இந்த கல்வியும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்கூல் டீச்சரா இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பாக்கியம். பண்றாங்க, நல்ல ஆர்வம் உள்ள பாபா குழந்தைங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கிறவங்க பண்றாங்க, பண்ண முடியும் இல்லையா. சித்திரங்களை வச்சு புரிய வைங்க. இப்ப வந்து ஸ்கூல்ல எல்லாம் கேமரா வச்சிருக்கிறாங்க, அதனால புரிய வைக்க முடியாத முடியும். ஏன்னா எல்லா ஸ்கூல்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேமரா இருக்கும், டீச்சர்ஸ் கிட்ட இருக்காது. ஏன்னா டீச்சர்ஸ் ஏதாவது பேசுற டைம் யாராவது பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்றதுக்காக போர்டு பக்கம் கேமரா இருக்காதான். சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, பாபா ஞானத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அற்புதமான வாய்ப்பு. ஸ்கூல் டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், டாக்டர்ஸ் சொல்லலாம், ஒரு கேலண்டர் அல்லது ஏதாவது பிரிண்ட் அடிச்சு வைக்கலாம். என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பண்றவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நாங்க கொடுக்குற மருந்தெல்லாம் ரெண்டாவது தான், முதல்ல கடவுள் அப்படின்னே அவங்களுடைய இதுலயே எழுதி இருக்கும், அவங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எழுதி நாங்க கொடுக்கறது ஓகே, பட் இதையும் விட சக்தி வாய்ந்த மருந்து இறைவன ஒலிப்புள்ளியா நினைங்க, போடுங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கொடுங்க. ஒரு ஒரு சென்டர்லயும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இதை டொனேஷனா கொடுக்கலாம் இல்லையா, இதுக்கு ஒன்றும் பெரிய செலவாகாது. பாபா சொல்றாரு, அரசு கல்வியோட இந்த இறை ஞான கல்விய கொடுத்துக்கிட்டே இருந்த ஏன்னா மிக உயர்ந்தது இது. ஸோ பாபாவும் நாடகமும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா. எல்லா ஸ்கூல்லையும் வந்து யோகாவை வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க ஒரு பீரியடு. உங்ககிட்ட நீங்க இப்ப வந்து ரொம்ப ஈஸியா பர்மிஷன் கொடுப்பாங்க, உண்மையான யோகத்தை நாங்க கத்துக் கொடுக்குறோம், மாசத்துக்கு ஒரு நாள் வந்து கத்துக் கொடுக்குறோம்னு கூட சொல்லலாம். சிவபாபாவுடைய நினைவு ஏற்படுத்திக்கிட்டே இருங்க, சித்திரங்களை வச்சு புரிய வையுங்க, குழந்தைங்களுக்கும் நன்மை செய்யுங்க. சிவபாபா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர், அந்த சிவபாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கே அதிபதி ஆயிடுவீங்க. அழிவற்ற ஞானம் அழியிறது கிடையாது. அதுவும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறாங்களோ அதுவாக ஆகணும்ன்ற ஆசை அவங்களுக்கு டக்குன்னு வரும், பெரியவங்களுக்கு தான் அது வர்றது கிடையாது.
எனக்கே சின்ன வயசுல எல்லாம் ஐயப்பன் படம் எல்லாம் பார்த்தேன்னா நைட் எல்லாம் அப்படியே புலி மேல போற மாதிரி எல்லாம் கனவு வரும். சோ அது குஷியா இருக்கும், அதை நினைக்கும் போதே செம ஜாலியா இருக்கும். அப்ப வந்து ஒருத்தர் குரங்கு பாம்பு எல்லாம் வச்சு படம் எடுப்பேன். சோ அப்ப பாத்தீங்கன்னா நானும் அதே மாதிரி ஒரு பாம்பு வளர்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள நினைச்சிட்டா ஜாலியா இருக்கும் அதை நினைக்கவே. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை சொல்லி யாரெல்லாம் நாராயணன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க அப்படின்னா எல்லாரும் கை தூக்குவாங்க. சோ அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க புரிய வைக்கணும், அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகலான்னு புரிய வச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஞானம் அழியாது. இன்ஜினியரிங் படிச்சு சேர்த்து போயிட்டா அடுத்த பிரிவுல இன்ஜினியரிங் ஞாபகம் இருக்காது. ஆனா இந்த ஞானம் சரீரம் விட்ட பிறகும் அந்த ஆத்ம உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இதனால அடைந்த பலனான செல்வம் பதவி எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் இந்த ஞானத்தை கேட்டா கூட கண்டிப்பா ராஜ்யத்துல வந்துருவாங்க. சத்தியுகத்துல ராஜ்யம் இருந்துச்சே, லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் எங்க போச்சு இப்ப அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், உங்களை சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப நம்ம இது வந்து தட்டி எழுப்பணும். யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டி ஆகணும், இதெல்லாம் எப்படி ஒத்துக்குவாங்களோ கோயில போய் புரிய வைங்க இல்லையா. எவ்வளவு நாள் தான் லிங்கத்தையே வச்சு அப்படியே ஆம வேகத்துல எப்படிதான் போயிட்டு இருக்குது. ஒரு சென்டர்ல பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சோ அது பண்ணணும். நாம இப்ப பாபா சொல்றாரு, அப்ப சொல்லணும், நாராயணன் கோயில்ல மட்டும் இவ்வளவு அலங்காரம் ஏன்? ஏன்னா மகாபாரதத்துல சொன்ன கதைக்கும் நாராயணனுக்கு இவ்வளவு அலங்காரம் கொடுக்கறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்ப உண்மையான சம்பந்தம் என்னன்னு நாங்க சொல்றோம்னு புரிய வைங்க. இப்ப பாபா சொல்றாரு, புரிய வச்சா கண்டிப்பா புரிஞ்சுக்வாங்க. நீங்களே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்றீங்க? இதுதான் பெரிய விஷயம். நடிகர் கமலஹாசன் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு என்னன்னா, நல்ல படம்லாம் ஓடாதுப்பா அப்படின்னு இவங்களே சொல்றாங்க. நல்ல படத்தையே எடுக்காம நீங்க எடுங்க, அது ஓடுமா ஓடாதுன்றது அது மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி இப்படி சொன்னா எடுபடுமா எடுபடாதன்றது அது அவங்க பார்த்துக்கிட்டோம் சொல்லணும். ஏன்னா அப்பா சொல்லியிருக்கிறார், இன்னும் கூட நம்ம யோசிச்சு சொல்லணும். இப்ப பாபா சார் இதுக்கு கடினமா உழைக்கணும், வீணான விஷயங்கள் எல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க. அப்ப இதுலயே மைண்ட் இருந்தா மட்டும்தான் இது டச் ஆகும், இல்லைன்னா டச்சே ஆகாது. இப்ப பாபா சொல்றாரு, தவறு செஞ்சீங்கன்னா பிறகு மிகவும் வருத்தப்பட வேண்டி இருக்கும். தந்தை அப்ப பாருங்க, ஏன்னா நீங்க கம்முன்னு இருக்கிற நேரம் யாரோ ஒரு பாபா குழந்தை சேவை செஞ்சுட்டு தான் இருக்க போகுது. அந்த ஓட்டப்பந்தயம், நாராயணன் பதவி அடையிறதுக்கு ஓட வேண்டிய ஓட்டப்பந்தயத்துல பல லட்சம் பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க விழுந்ததுனால அவங்க ஒண்ணு நிக்க போறது கிடையாது. சோ பின்னாடி துடிச்சிடுங்க, ஐயோ நம்ம விழுந்துக்க அந்த நேரம் எத்தனை பேர் ஓடி இருக்கிறாங்க, அதுக்குதான் நேரத்தை வீணாக்காதீங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்பா வந்து அதாவது லௌகீக தந்தை வந்து பணத்தை சம்பாதிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போவேன். அந்த குழந்தைக்காவது அது யூஸ் ஆகும், ஆனா அந்த அப்பா அனுபவிக்க மாட்டாரு இல்லையா. அளவுக்கு அதிகமா சேர்த்து அப்பா எங்க அனுபவிக்கப்படுறது. இப்ப அந்த மாதிரி குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறது, பேர குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறது, 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறதுன்னு நேரத்தை வீணாக்காத, பின்னாடி வருத்தப்படுவேன். ஏன்னா எல்லாம் அழிய போகுது. இப்ப 500 1000 ரூபாய் நோட்டு திடீர்னு செல்லாத காசு ஆகும்போது எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு தெரியுமா? அப்ப அதுதான் இல்லையா, அப்ப சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அது அவங்களால அழிய முடியாது. சோ நாடகத்துல அந்த பற்றின் காரணமாக கொடுக்கப்படுற ஒரு தண்டனை தான் அது. அதான் பாபா சொல்றாரு, எல்லாரோடையும் அழிய போகுது. அப்பாவும் அனுபவிக்க முடியாது, பையனும் அனுபவிக்க முடியாது, பேர பையனும் அனுபவிக்க முடியாது. இப்ப பாக்குறீங்கல்ல எவ்வளவு சண்டை நடக்குது, எப்படி திடீர் திடீர்னு அகால மரணம் நடக்குதுன்னு பாத்துட்டு தானே இருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் கூட ஒண்ணுமே கிடையாதுன்ற இல்லை. இப்பயே நீங்க இன்டர்நேஷனல் டிவி எல்லாம் பாருங்களா, பிபிசி அந்த மாதிரி, ரஷ்யா டுடே அந்த மாதிரி டிவி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த நேரமும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் பாபா சொல்ற இது கூட ஒண்ணுமே கிடையாது, இன்னும் போக போக கோடி கணக்கில் அழிவு ஏற்படும்.
எல்லாரும் எரிஞ்சு இறந்து அழிவாங்க. எங்க அப்பா வந்து அப்படியே உடல் கருகி சாகுற மாதிரி கனவு வந்துச்சு எனக்கு. ஒரு வாரம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அதே கனவு வந்துருக்கு. அப்ப பாருங்க, சோ பாபா சொல்றல கருகி சாவாங்கன்ற எப்படி இருக்கும் யோசிச்சு. இப்பவே நம்ம புத்தினால செத்துன ஆத்மா ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அந்த உடல் கவர்ச்சியில மாட்டக்கூடாது, இல்லைன்னா மாட்டி பற்று துடிப்போம். எப்பவுமே அதுலயும் குறிப்பா குழந்தைங்க மேல உள்ள பற்று எல்லாம் ரொம்ப இல்லையா. கணவன் மனைவி பற்றே மோசமானது, குழந்தை பற்று இன்னும் மோசமானது. சோ அதுல இருந்தாலும் நம்மளை காப்பாத்திக்கணும். ஒரு குழந்தை போய் எப்படி போனோமா நினைக்கிறது அப்படின்னு சென்டிமெண்டா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரிக்கும் போது கதறுவீங்க. சோ அதனாலதான் இப்பவே கட் பண்றவங்க தான் புத்திசாலி. இந்த உலகமே சுடுகாடு ஆகிதான் தீரணும், அப்பதானே சொர்க்கம் ஆகும். மிகப்பெரிய சுடுகாடு, ஒட்டுமொத்த உலகமும் இப்ப மிகப்பெரிய சுடுகாடு, ஆனா சொர்க்கம் ரொம்ப சின்னதா இருக்கும். முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாரும் கல்லறையில இருக்கிறாங்க, இறைவன் வந்து எல்லாரும் எழுப்புவாரு, எழுப்பி அழைச்சிட்டு போவாருன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அந்த டைம். இப்ப எல்லாருடைய ஆத்மாவும் ஏதோ ஒரு உடலுக்குள்ள இருக்குது, சுடுகாட்டுல இருக்கு. எல்லா உடலும் எங்க இருக்கு? சுடுகாட்டுல இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். சோ அதுல இருந்து ஆத்மாவை தட்டி எழுப்பி, நீ உடல் கிடையாதுன்னு ஆத்மா உணர்வுக்கு வர்றதுதான் எழுப்புறது. கல்லறையில இருந்து எழுப்புவேன் அப்படின்னு சொன்னதா இருக்கும் இல்லையா. ஆத்மா போய் இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கும். ஆனா மாயை வந்து இல்லை, நீ இந்த உடல் தான், இந்த உடல் கவர்ச்சியில பற்றுல பேராசையில அகங்காரத்துல மயக்கி வச்சிருக்கு. எல்லாரும் கல்லறையில வச்சிருக்குது, பேயா வச்சிருக்குது. எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க, அழிய போறாங்க. அதனால யாருக்கிட்டயும் மனதை செலுத்த கூடாது. அதுதான் அர்ஜுனன் வந்து, நான் எப்படி அவங்களை கொல்லுவேன், அவங்கள என் பெரியப்பா வச்சு என் சகோதரர்களை வச்சு அப்படின்னு அழுவும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, நீ எங்கடா கொன்ன, அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க, நீ சும்மா உன் மூலமா ஒரு அம்பு போகணும்னு இருக்குது அவ்வளவுதான். நான் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம், ஆல்ரெடி செத்து கிடக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால யார் மேலையும் மனசு செலுத்தாது. எல்லாம் செத்து கிடக்குறாங்க செத்து கிடக்குறாங்கன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப உயிரோட இருக்கிறது ராவணன் மட்டும்தான். அவன் எதையாவது உடலை எழுப்பி அந்த உடல் மூலமாக காமத்தை தூண்டுற மாதிரி, கோபத்தை தூண்டுற மாதிரி, பற்று பேராசை அகங்காரம் பொறாமை வெறுப்பு இதெல்லாம் தூண்டுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். கண்டுக்கவே கண்டுக்காது. சுடுகாட்டுக்கு போய் நம்ம குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை இப்படி திரும்பி நெருப்பை வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போங்கன்னுவாங்க. ஏன் பார்த்து திரும்பி ஓடி வந்துடும். அதே மாதிரிதான் சுத்தி என்ன நடக்குது, உங்ககிட்ட பேசுறவங்க என்ன பேசுறாங்க, ஒரு வினாடி கூட உங்களுக்குள்ள அது புத்திக்குள்ள வரக்கூடாது. அதுக்குதான் அந்த ஷவர் மாதிரி பாபா வந்து அந்த சக்தியை கொடுக்குறாரு. அப்படியே அந்த பாவக்கரை, அவங்க கொடுக்குற குப்பை, அந்த வார்த்தைகள் வர குப்பை எதுவுமே உங்களுக்குள்ள ஓட்டக்கூடாது, அப்படி போய்கிட்டே இருக்கும். பாபா சொல்றாரு, ஒரு தந்தை கிட்ட மட்டும்தான் மனதை ஈடுபடுத்தும், அவருடைய அன்பு கடல்ல மூழ்கி இருக்கணும். கடைசியில எல்லா கிட்ட இருந்தும் உங்களுக்கு பற்று நீங்கிடும். ஒரு தந்தைய மட்டும் கடைசியில எப்படி நீங்க தான் போகுது, அந்த மாதிரி நாடகம் வரும் இல்லையா. நல்லா அன்பா வளர்த்த குழந்தை அப்பா அம்மாவை பொண்டாட்டி பேச்ச கேட்டு அடிச்சா தானாவே பற்று நீங்கும். அடி வாங்கிதான் நிக்கணுமா, அதுக்கு முன்னாடி நிக்கிறது தான் புத்திசாலித்தனன்ற. சோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் நீங்க நீங்க உங்க குழந்தை கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நல்ல மரியாதையா இருக்குன்னா பாபா குழந்தை ஆக்கினா மட்டும்தான் முடியும். கல்யாணம் ஆனா அப்படியே குணமே மாறி போயிடுது, பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. சோ பாபா குழந்தையா உங்க மகனையோ மகளையோ ஆக்குறது உண்மையில உங்க சேஃப்டிக்காக. சொர்க்கத்துக்கு வர்றது அதெல்லாம் வேற, ஸ்ரீமத் படி நடக்கிறது அது வேற. உங்களுக்கே சேஃப்டி வேணும்னா அப்படிதான் பண்ணுவேன். இப்ப பாபா சொல்றாரு, ஒரு தந்தைய மட்டும் நினைக்கணும் அவ்வளவுதான். எதிர்கால 21 பிரிவை அடையிறதுக்காக அப்பா கிட்ட இருந்து இந்த ஞானத்தை நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் சிவபாபா.
உயிரோட்டமானது. ஆத்மாவும் உயிரோட்டமானதுதான். சைத்தன்யம் அப்படின்னா உயிரோட்டமானதுன்னு அர்த்தம். சிந்திவாங்க. எதுவரை ஆத்மா உடம்புக்குள்ள வரலையோ அது வரைக்கும் அந்த உடம்பு ஜடம் தான். கர்ப்பத்துல 4 மாசம் உள்ள இருக்கிறது வெறும் பிண்டம் தான் ஆத்மா வர வரைக்கும். ஆத்மா தான் உயிரோட்டமா இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு தான் இப்ப ஞானம் கிடைக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதுக்குன்னு நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனிப்பட்டது. உங்களை மாதிரி நான் நடிக்க முடியாது, நான் என்ன மாதிரி என் தம்பி நடிக்க முடியாது, என் தம்பி மாதிரி என் தங்கச்சி நடிக்க முடியாது. எல்லா நடிப்பும் வித்தியாசமானது, தனிப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. அவங்க நடிப்பா, அவங்க நடிச்சே தீருவாங்க அந்த டைம்ல. திடீர்னு ஐயோ நேத்து வரையும் இப்படி இருந்த பையன் இப்படி பேசிட்டானே நாடகத்துல, அவனுக்கு இப்ப அந்த பாட்டு அதுதான் நடிக்கும். சோ நாடகம் நாடகம் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். சோ இத பாத்தீங்கன்னா நம்ம ஞானத்தை அப்படியே சாரமாக்கி ஒரு 2 3 பாயிண்ட் ஆக்கி அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாடகம் நினைச்சாலே எல்லா டெஸ்ட்டும் அப்படி இருந்தும் வெளில வந்துடும். ஏன்னா கடைசி நேரத்துல வாணி கையில இருக்காது, பாபா போட்டோ இருக்காது, எப்படி யோகா பண்றது? சோ அப்ப இது ஒரு மந்திரம் மாதிரி ஒரு 3 பாயிண்ட சாரமாக்கி அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட ரெடி பண்ணணும், பண்றேன். இப்போ பாபா சொல்றாரு, நாடகம் எவ்வளவு அதிசயமா இருக்குது பாத்தீங்களா? 5000 வருஷத்துல ஒருத்தருடைய நடிப்பு இன்னொருத்தருக்கு கிடையாது. ஒரு தடவை நடிச்ச மாதிரி இன்னொரு தடவை நடிக்கவும் மாட்டீங்க. இப்போ எவ்வளவு அற்புதமான அதிசயமான நாடகம் இது. இவ்வளவு குட்டி கோண்ட ஆத்மா, கண்ணுக்கே தெரியாத ஆத்மா, ஆனா 5000 வருஷத்து நடிப்பு அதுல அடங்கியிருக்கு. இந்த ஆன்மீக விஷயங்களை சுப்ரீம் ஆத்மா உட்கார்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிற, பலம் வர செய்யற, இல்லையா சக்கரத்தை சுத்தி வர வைக்கிற, இந்த ரகசியம் ஆத்மாவுடைய ரகசியத்தை புரிய வைக்கிற, இப்படி நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இறைவன் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும். எது நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கதோ அந்த காட்சிகளையும் அடைய வச்சுக்கிட்டே இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு முதலிலேயே அனாதியா நிச்சயிக்கப்பட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் இது அனாதின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சு, எது நடக்குதோ அது ஒரு நொடிக்கு பிறகு முடிஞ்சிடுச்சு. எது முடிஞ்சிடுச்சோ அது இந்த நாடகத்துல இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப இந்த நாடகம் நாடகம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஞானம். எது எது நாங்க ஒரு போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு அம்மாவோ குழந்தையோ ஆக்சிடென்ட் ஆகி டக்குன்னு ஸ்பாட் அவுட் ஆகிறாங்க, எல்லாம் அப்படியே பதறுவாங்க. நீங்க கூட நாடகத்துல இப்ப இந்த சீன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். சினிமாவில அந்த மாதிரி ஒரு சீன் வந்தா பதறல, இதுவும் நாடகம் தான். அப்படி போயிட்டே இருங்க, அதுதான் சக்தி நிறைந்த நீங்க. அது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நடந்தாலும் சரி, ஆக்சுவலா நம்ம மத்தவங்களுக்கு நடந்தாலே கொஞ்சம் பதறுவோம், போய் பார்ப்போம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தோணும். அது எல்லாமே மாயா. என்ன தெரிஞ்சுக்கணும் தோன்றதே ஒரு மாயா தான். சோ நாடகத்துல நிச்சயிக்கப்பட்ட காட்சிகளை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது ஒண்ணு ஒண்ணு, இது இது இப்படிதான் நடக்கும்ன்றது இப்ப புரிஞ்சுக்கிறோம். நடந்துட்டு இருக்கிறது ஏற்கனவே நடந்தது இல்லையா, அது முடிஞ்சிச்சு. நாடகத்தோட அந்த காட்சி முடிஞ்சிச்சு, அடுத்த காட்சி பாருங்க. ஏன் பழைய காட்சியை அசை போட்டுட்டு இருக்கிறீங்க? நாடகத்துல இருக்குது நடக்குது. சோ இது நாடகம் தெரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா இது குஷியா இருக்கும்ன்றது. ஏன்னா இந்த நாடகத்துடைய கிளைமேக்ஸ் மட்டும் பாபா சொல்லிட்டாரு, எல்லாமே உனக்கு சாதகமா இருக்கும், உன்னை நாராயணன் ஆக்குறதுக்கு இருக்குன்ற அமைதியா இருங்க. அப்ப ராமர் காட்டுக்கு அனுப்புறது வந்து ராவணனை அழிக்கணும்னு நாடகத்துல இருக்கிறதுனால அது ஆகுதுன்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒரு பாட்டு கூட வரும், காத்து கிடப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு, ஓம் சாந்தி ஓம் கேவலம் இளையராஜா பேட்டை. அப்ப பாருங்க, அப்ப மாயை தான் காத்துக்கிட்டு இருக்கு. மாயையுடைய பல ரூபம் காத்துட்டு இருக்குது நம்ம கிட்ட தோக்குறதுக்கு. அது மட்டும் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்.
மற்றபடி இந்த நாடகத்தை நீங்க என்ன தலைகீழினாலும் எதையும் மாத்த முடியாது. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன வேணாலும் நடக்கட்டும், இயற்கை அரசு மூலமா என்ன வேணாலும் நடக்கட்டும், அமைதியா குஷியா இருங்க. சத்தியுகத்துல இருந்து என்னென்ன நடிப்பெல்லாம் நடந்ததுன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஆனா உலகத்துல இருக்கிறவங்க யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. நீங்க தான் நாராயணனா இருந்தீங்கன்ற விஷயமே தெரியாது, இந்த ரகசியம் தெரியவே தெரியாது. என்னோட புத்தியில என்ன ஞானம் இருக்குதோ, இப்ப பாத்தீங்கன்னா சிவன் கோயில ஆருத்ரா தரிசனம் வரப்போகுது இல்லையா, அப்ப அங்க சொல்லலாம் ஆருத்ரா தரிசனம் அந்த சிதம்பர ரகசியம்னு காட்டுவாங்க. சிதம்பரத்துல வந்து ஒரு கதை திறந்து காட்டுவாங்க. அப்ப சொல்லணும் உண்மையான சிதம்பர ரகசியம் என்ன. அப்ப பாத்தீங்கன்னா சரி, சிதம்பரம் போய் பார்க்கல, பட் அங்க போய் பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கும். அதை அதை வச்சு நம்ம வந்து அங்கேயே கூட புரிய வைக்கலாம். இப்ப பாபா சொல்றாரு, என்னுடைய புத்தியில என்னெல்லாம் ஞானம் இருக்குதோ அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப உங்களை நான் எனக்கு சமமா மாத்துறேன்ல, சிவ பாபா சொல்றாரு, உங்களை நான் எனக்கு சமமா மாத்துறேன்ல, ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு ஐயோ இதெல்லாம் சொன்ன குழந்தை என்னோட புத்திசாலி ஆகும்னு நினைக்கிறேன்னா, அதே மாதிரி நீங்க மாத்தணும். முழு உலகமும் கீழாதான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அதுக்கு காரணம் தூய்மை இழந்து கிடக்குது. அந்த அந்த உலகத்தையே நீ தூய்மை ஆக்கணும்னா முதல்ல நீ தூய்மை ஆகணும், ஆகிதான் ஆகணும், வேற வழி இல்லை. உன்னை தவிர மத்தவங்க யாராலையும் இந்த உலகத்தை தூய்மை ஆக்க முடியாது. பாபா சொல்றாரு இல்லையா, போன வாரம் ஒரு சின்ன பொண்ணோ சின்ன பையனோ காமத்தை விடுங்கன்னா உனக்கு என்ன காமத்தை பத்தி தெரியும் விடுன்னு சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கல்யாண ஆண் தம்பதிகள் புரிய வைக்கணும், நாங்க தூய்மையா இருக்கிறோம் அப்படிங்கறத புரிய வைக்கணும், அதுக்கு நாங்க என்னென்ன யுக்தி கையாள்றோம் அப்படின்னு புரிய வைக்கணும். இப்ப பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும், ரொம்ப இனிமையா பேசணும். எந்த ஒரு கசப்பான வார்த்தையும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஸோ இது 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 வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு நாலஞ்சு அல்லது ஒரு பத்து பாயிண்டா கூட இருக்கட்டும், திருக்குறள்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்ன லாபம்? ஸோ இது அந்த முக்கியமான பாயிண்ட். நான் பிராமணன், பிராமணன்னா என்னுடைய வாயிலிருந்து இனிமையான வார்த்தை மட்டும்தான் வரும். எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் நான் திருப்பி துக்கம் கொடுக்க மாட்டேன். ஸோ அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, பாபாவுடைய வழிபடினா இருந்தா தெய்வீக குணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவீங்க இல்லையா. ஸோ அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்தணும், எப்படிப்பட்ட அசுரர்கள் வந்தாலும் சரி. இனிமையா பேசணும், கசப்பான பேச்சே இருக்க கூடாது. இன்னொரு விஷயம், எல்லார் மீதும் இரக்கம் இருக்கணும், இரக்க பார்வை தான் இருக்கணும். மன்மனாபவ, அதுதான் பகவானுடைய வாக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எல்லோருக்கும் கற்பிக்க முடியும் இல்லையா. முக்கியமான மந்திரம் நான் ஓம் நம சிவாய மிகப்பெரிய மந்திரம்னு சொல்றாங்களா, அதை விட மிகப்பெரிய மந்திரத்தை நாங்க சொல்றோம்னு சொல்லுங்க இல்லையா. இறைவனுடைய மகிமை ஓகே, அந்த இறைவனுடைய மகிமையே இறைவன் இந்த மந்திரத்தை கொடுத்ததுனாலதான் சிவனை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மந்திரம் மன்மனாபவ, அது கீதையில இருக்குது, கொடுத்தது சிவன், ஆனா பேர் மாறிடுச்சு. சோ அதுக்கான அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தின் சொருவமாகுங்க அப்படின்றத எல்லோருக்கும் சொல்லணும்ன்ற இரக்கம் இருக்கணும். இப்ப சனி ஈஸ்வரன்றாங்க, அப்ப சிவன் தான் சனியை விரட்டுறாருன்றாங்க. அப்ப சனி விரட்ட ஈஸ்வரனே கொடுத்த மகா மந்திரம்ட்டு இப்ப சனி பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லலாம். இது மன்மனாபவன்றது பகவானுடைய வாக்குன்னு நீங்க கற்பீங்க. அப்ப அந்த மன்மனாபவன்றது கீதையில இருக்குது, ஆனா அதுல உள்ள பகவான் உண்மையிலே யாரு, எப்ப அந்த கீதையை அவர் சொன்னாரு, இது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க புரிய வைங்க. மன்மனாபவ பகவான் வாக்குடைய அர்த்தம் என்ன, அசரீரியாகுங்க, தேகத்தை மறங்க, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து என்னோடு சரணடைன்றதே இருக்குது பக்தி மார்க்கத்தின் கீதையில். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்துடுனே வருது அதுல, ஆனா புள்ளியா நினைன்றது மட்டும்தான் இல்லை.
சோ அதை நாம சொல்லணும். பகவானுடைய முக்கியமான வாக்கின தேகத்தை மறந்து, அந்த தேக உணர்வை தூண்ட மிகப்பெரிய எதிரி காமம்ன்றதுனாலதான் காம மகாசத்ரு அப்படின்ட்டு கீதை சொல்ற. இல்லைன்னா யுத்த மைதானத்துல எதுக்கு காமத்தை பத்தி அவர் பேசணும்? அதனால பாபா சொல்றாரு, அசரீரியாக குழந்த தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுடு. நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், ஹிந்து, புத்த மதத்தை சார்ந்தவன், எல்லாத்தையும் மறந்துடு. வெறும் ஆத்மா, ஏதோ கர்ம கணக்குல ஏதோ ஒரு மதத்துல இருக்கிற எந்த மதத்தையும் இறைவன் படைக்கல. இறைவன் மதத்தை படைத்த மதம் இப்ப இல்லவே இல்லை, அதுக்கு நாம இப்ப போயிட்டு இருக்கிறோம். ஆனால எல்லாத்தையும் மறந்துடு. நான் தேவதா தேவதான்றது மட்டும் இருக்கட்டும். யார் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது? இறைவன் சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மாக்கள் எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் தான், ஒரு தந்தையுடைய குழந்தைங்க தான். என்ன மட்டும் நினைச்சீங்கன்னா நீங்க முக்தி தாமத்துக்கு போவீங்கன்னு பாபா சொல்றாரு. ஒரு தந்தையுடைய குழந்தை தான் எல்லாமே. சோ இந்துவா இருந்தாலும் என் சகோதரன் தான், முஸ்லீமா இருந்தாலும் சகோதரன் தான், ஏன்னா எல்லாருமே அந்த இறைவனுடைய குழந்தை தான். சோ அந்த இறைவனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முக்தி தாமத்துக்கு போயிடுவீங்க, பரந்தாமத்துக்கு வந்துடுவீங்க. இத ஆத்மாக்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்குது. சோ அப்படி அந்த நினைவோட நான் ஆத்மா, என்னுடைய சகோதர ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்பாவை நின்று, நம்ம அப்பா இது ஞாபகம் இருக்குதா, மறந்துட்டியா, உடம்புல வந்து மறந்துட்டியா? இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒருத்தர் இறந்து சின்ன வயசுல ஒரு ஒரு பையனோ பொண்ணோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இறந்து அடுத்த பிறவி பக்கத்து தெருலையோ பக்கத்து வீட்லயோ அல்லது அந்த குடும்பத்திலயோ சொந்தக்காரங்களையோ பிறந்துருச்சு. பிறந்த உடனே அதுக்கு பழைய ஞாபகம் வருது, வந்து கரெக்டா தன்னுடைய சகோதரன் கிட்டயோ சகோதரி கிட்டயோ போய், அக்கா ஞாபகம் இருக்குதா, நான் தான்க்கா அது, உன் தங்கச்சிக்கா ஞாபகம் இருக்குதா அப்படின்னு அப்படி சொல்ற மாதிரி இல்லையா? சோ அப்ப அந்த ஜென்மம் எடுத்தோடனே மறந்துடுறோம். சோ அந்த மாதிரி 5000 வருஷத்துல நம்ம மறந்துட்டோம். இறைவன் கிட்ட நாம படிச்சவங்கன்றத மறந்துட்டீங்க. மனிதர்கள் படிச்ச படிப்பு, மனிதர்கள் சொல்லி கொடுக்குற போதனையே அந்த மதங்களே பெருசு மாத்திட்டு இருக்கிறீங்க. மறந்துடுங்க, நம்ம அப்பாவுடைய குழந்தைங்க அப்படின்னு சகோதரர்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா இப்ப எல்லோரும் எங்க போக போறோம்? நிர்வாண தாமத்துக்கு போக போறோம். யாரும் இமயமலைக்கோ மெக்காவுக்கோ போக போல, இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, அப்பாவை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் நினைவு செஞ்சு புரிய வைங்க. மன்மனாபவர் இல்லையா, மன்மனாபவனா அப்பாவை நினைங்க, மத்தியஜிபவனா ஆஸ்தியை நினைங்க, அல்லது நம்ம சகோதரர்கள் அதை புரிய வைங்க. அப்பாவை நினைக்கிறோம், நம்ம சகோதரர்கள். இயேசுவும் நம்ம சகோதரர் தான், கிருஷ்ணரும் நம்ம சகோதரர் தான். சகோதரர் நினைக்காதீங்க, அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்த இறைவனை நினைங்க. அவர் நமக்கு அப்பா, அவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அப்பா, அவரை நினைவு செய்யுங்கன்னு புரிய வைங்க. பகவான் எல்லோருக்கும் ஒருத்தர் தான். அந்த ஒரு பகவான் ஒண்ணு கிருஷ்ணர் கிடையாது. ஏன்னா அவர் தேகதாரி, தேகத்துல வந்தவர். தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறங்கன்னு சொல்லும் போது இயேசுவையும் கிருஷ்ணரையும் எப்படி நினைச்சிட்டு இருக்க முடியும்? தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து உங்களை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவாக என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. ஆத்மா இயற்கையின் ஆதாரத்தை எடுத்துதான் இங்க நடிக்குது இல்லையா? அது என்ன அர்த்தம்? இயற்கையின் ஆதாரம்னா உடல், உடல் எடுத்து இங்க நடிக்குது. கிறிஸ்து கூட இப்ப ஏழையா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அனைவருடைய உடலும் இப்ப பழைய செருப்பு தான். கிறிஸ்துவும் கண்டிப்பா மறுபிறவி எடுத்திருப்பாரு, கடைசி பிறவியில இருப்பாரு. இந்த தூதுவர்களே இப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களையே பாபா தான் வந்து எடுக்கிறாரு. பதிதர்களை இல்லையா, இப்ப யாருக்கும் தெரியாது யார் இயேசுன்ட்டு. அப்ப இறைவன் தான் இருக்கிறார், நீ தான் அப்படி இருந்த, நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. வாய் வந்து ஏன்னா
அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு தந்தை தான். யாரா இருந்தாலும் சாது சன்னியாசா இருந்தாலும் சரி, இயேசு கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் தூய்மையாக்கக்கூடியவர் ஒரு சிவபாபா தான். மற்றபடி எல்லோரும் மறுபிறவி எடுத்து தான் ஆகணும், மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே வந்துதான் ஆகணும். எல்லாரும் இறங்கும் கலையில வந்துதான் ஆகணும். ஸோ கலியுக கடைசி நடந்துட்டு இருக்குது. ஸோ போக போக இதை புரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் கீழான நிலையில இருக்கிறோம். இது கலியுக கடைசி, உலகம் அழிய போகுது, நம்மளை அழிச்சிட்டு போறதுக்காக கடவுள் வந்துட்டாரு அப்படின்ற சத்தம் நாலாபுறமும் ஒலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மகாபாரத போர் வந்து உலக மகா யுத்தம். யாரோ இன்டர்நெட்ல போட்டிருந்தாங்க மகாபாரதம் தான் உலகத்துல நடந்த முதல் உலக போர் அப்படின்ட்டு. ஆக்சுவலா கடைசி உலக போர் இல்லையா, அல்லது முதல் உலக போர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சங்கமயுகம் வந்து ஆரம்பம்னு வச்சுக்கலாம், கடைசின்னு வச்சுக்கலாம். சரி, அப்ப அந்த உலக போர்ல பகவானுடைய பேர் இருக்குதுன்னா, அப்ப இந்த கடைசி உலக மகா யுத்தம் நடக்கும்போது இறைவன் வந்திருப்பாரு தானே? ஆனா பேரை மாத்திட்டாங்க, எல்லாம் கிருஷ்ணரை தேடிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர் கிடையாது, சுடுகாட்டுல சிவனை தானே காட்டுறாங்க. சோ சுடுகாடு ஆக போற இந்த உலகத்துல வந்திருக்கிறது சிவன். இதுக்கப்புறம் வரக்கூடிய தங்கம் நிறைந்த உலகத்துலதான் கிருஷ்ணர் வருவார். சோ பழைய உலகத்தை அழிக்கிறதும் புது உலகத்தை உருவாக்குறதும் ஒரு பகவானுடைய வேலையை தவிர கிருஷ்ணருடைய வேலை கிடையாது. சோ அந்த சிவ தந்தை தான் சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறார். பாபா வாங்க வந்து சொர்க்கத்தின் வாசலை திறங்க, இந்த நரகத்தின் வாசலை முதல்ல மூடுங்க அப்படின்னு தான் இறைவனை நீங்க கூப்பிட்டீங்க. உங்க மூலமாகவே சொர்க்கத்தின் வாசலை பாபா திறக்கிறார். சிவசக்தி சேனைன்றது உங்களுடைய புகழ், உங்களுடைய பேரு, புகழ் வாய்ந்த பேரு. உங்களை பாண்டவர்கள்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஆன்மீக வழிகாட்டிகள் நீங்க. பாண்டாவ பண்டாவ பாபா அடிக்கடி சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் வந்து வழிகாட்டின்னு அர்த்தமா ஹிந்து ஹிந்தியில. சோ அது அதனாலதான் இந்த பாண்டவர்கள்ன்ற இதுவே வருது. பாண்டவர்கள் வந்து உலகத்துல எப்படி வாழணும்னு வழிகாட்டுறது அந்த பக்தி மார்க்கத்தின் மகாபாரதத்துல. சோ அந்த மாதிரி நீங்க வழிகாட்டுறீங்க. இப்ப சொர்க்கத்தின் வாசல் எதுன்ட்டு எல்லோருக்கும் தெரிவிக்கிறீங்க. பாபா வந்து அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரத்தை நமக்கு புரிய வைக்கிறார். இருந்தாலும் கடவுளே தான் வந்து புரிய வைக்கிறார். இருந்தாலும் முந்தைய கல்பத்துல யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் இப்பவும் புரிஞ்சுக்க முடியும். அது டிராமா. ஆத்மாக்களாகிய நாமளும் அவரை மாதிரியே வழிகாட்டிகள். அனைவரையும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நம்ம மூலமா தான் பாபா முக்திய கொடுக்கிறார். சோ இறைவனை நினைச்சாதான் ஆத்மாவே பிரியும். சோ அதனாலதான் முதல்ல அப்பாவை புரிய வைங்க, அப்பாவை நினைக்கிறத புரிய வைங்க, அப்புறம் ஆஸ்தியை பத்தி புரிய வைங்கன்றது. சோ எல்லாரும் அழிச்சிட்டு போகணும். சோ அதுல அதிர்ஷ்டம் உள்ளவங்க ஆஸ்தியும் அடையிறதுக்கு முயற்சி செஞ்சு சுகதாமத்துக்கு வருவாங்க. ஏன்னா துக்கதாமத்துல யாருமே இருக்க முடியாது, அது தோய்ப்பாழிய போகுது. அதுக்காக தான் மகாபாரத போர் ரெடியா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா பாண்டவர்களுடைய படையெல்லாம் ஒரு பக்கம் நிற்கும், இன்னொரு பக்கம் கௌரவர்களுடைய படையெல்லாம் நிற்கும். நடுவுல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை சொல்வார். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா படைகளும் ரெடியா இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஞானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆயிடும். உங்க புத்தியில இப்ப இது எல்லாமே விஸ்தாரமா விளக்கமா இருக்குது. மன்மனாபவ மத்தியாஜி பவ, இந்த ரெண்டுல முழு ஞானமும் வந்தது. மன்மனாபவன அப்பாவை நினை, மத்தியாஜி பவன ஆஸ்திய நினை. பாபா ஞானம் நிறைஞ்சவரா இருக்கிற மாதிரி குழந்தைகளாகி நீங்களும் இப்ப ஞான கடல், மாஸ்டர் ஞான கடல், ஞான கங்கைகளாகிறீங்க. நான் உங்ககிட்ட கொடுக்காதது ஒரே ஒரு விஷயம்தான், திவ்ய திருஷ்டியுடைய சாவியை மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அதை மட்டும் நான் என்கிட்டே வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிவதனுசுன்னே சொல்லுவாங்க, அதையுமே பாத்தீங்கன்னா சிவன் தான் கொடுப்பார்.
ராமர் கையில இருக்கிற அம்பையே சிவன் தான் கொடுக்கிறாரு, கிருஷ்ணர் கையில இருக்கிற சக்கரத்தையும் சிவன் தான் கொடுக்கிறாரு. ஆனா திவ்ய திருஷ்டியை யாருக்குமே கொடுக்கல அவரு, திவ்ய திருஷ்டியை யாருக்கு கொடுக்கிறாரு? சஞ்சயனுக்கு கொடுக்கிறார். நாம தான் அந்த சஞ்சயன் இல்லையா? சோ அந்த அந்த அதாவது ஆனா அதாவது காட்சி காட்டுறத கொடுக்கல, பட் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ இதுவே ஒரு விதத்துல திவ்ய திருஷ்டி மாதிரி தான், பட் காட்சி கொடுக்கிற சக்தி யாருக்குமே இறைவன் கொடுக்கல. அதுவும் பாருங்க, யுத்தம் முடிஞ்ச உடனே திவ்ய திருஷ்டி கட் ஆயிடும் அதுல. அப்புறம் என்ன தோணும், ஞானம் கட் ஆயிடும். எந்த யுத்தம் நடக்கிற வரைக்கும், மாயையோடு நடக்கிற யுத்தம் நடக்கிற வரைக்கும் இந்த ஞானம் இருக்கும். சோ அடுத்தது கர்மாதீத நிலையானோடனே இது கட் ஆயிடும், அப்ப உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பாபா சொல்றாரு, அதனால இது இதுதான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் தான். நிறைய பேர் எனக்குள்ள கடல் வர்றாரு, சங்கர் பாட்டி விஷ்ணு பாட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஞானம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒரு ரகசியம் தெரியும், திவ்ய திருஷ்டி இறைவன் கிட்ட இருக்கு, இங்கதான் காட்சி காட்டுறதுலாம் நடக்கும். போன வருஷத்துல வந்து பாபா திடீர்னு டெல்லிக்கு கூட்டிட்டு போனாரு எல்லாரும் அங்க இருக்கிறவங்களை திவ்ய திருஷ்டி மூலமாக. இந்த அதிசயம் எங்க நடக்காது? இந்த சங்கர் பாட்டிலாம் நம்ம படிக்கிற அத வாணியே அவங்க வேற மாதிரி விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே வாணியை எடுத்துட்டு போய் கடவுளை எடுத்துட்டு போய் அப்படி போயிடும். இப்ப பாபா சொல்றாரு, திவ்ய திருஷ்டியை தவிர அவருக்கு தெரிஞ்ச அத்தனை ஞானத்தையும் பாபா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டார், திவ்ய திருஷ்டி மட்டும் அவர் வச்சிருக்கிறார். ஆனா அதுக்கு பதிலா உங்களை உலகத்துக்கே அதிபதியா நான் மாத்துறேனே, நான் ஆகுறது கிடையாது. திவ்ய திருஷ்டி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை, வேணா நாடு இன்னும் மோசமா தான் ஆகும் இல்லையா? இப்பவே அகங்காரம் இதெல்லாம் வருதுன்னா அது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அதனால அது பாபா கொடுக்கல, ஆனா உலகத்துக்கே அதிபதியா உங்களை ஆக்கிட்டேனே, நான் ஆகுறது இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா திவ்ய திருஷ்டி அதனால ஒன்னும் ஆக போறது கிடையாது, அற்ப கால குஷிப்படுத்துவார் பக்தியில, அவ்வளவுதான் காட்சி காட்டுறதன் மூலமாக. சோ இந்த வித்தியாசம் தான் இறைவனுக்கும் குழந்தைங்களுக்கும். தெய்வீக திருஷ்டியின் பாகம் கூட உங்களுடைய வேலையில வருது, பாவனைக்கான பலன் கொடுத்துடுறாரு. ஜெகதம்பாவுக்கு எவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது, ஆனா பாருங்களா அதுவும் கூட அது பாபா தான் பண்றாரு, ஆனா கடைசி நேரத்துல நம்ம மூலமா பாபா காட்சி காட்டுறாரு. நம்மளை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வமா நம்ம தெரியும். சோ அது பண்றார், சோ அந்த டைமுக்கு. மற்றபடி பக்தியில காட்சி கிடைக்கிறது வந்து ஒரு பிடி சுண்டலுக்கு சமம், அவ்வளவுதான். அந்த பாவனைக்கான பலன் அவ்வளவுதான். பாருங்க, அம்மனுக்கு ஊரெல்லாம் கோயில் கட்டுறாங்க, எவ்வளவு பெரிய திருவிழா நடக்கு, ஒரு மாசத்தையே ஆடி மாசத்தையே அம்மனுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு கிடையாது, லக்ஷ்மிக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் வரலட்சுமி நண்பன் வைப்பாங்க. லக்ஷ்மிக்கு அவ்வளவு பெரிய விழா எல்லாம் நடக்கிறது கிடையாது. இப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. லக்ஷ்மியின் சித்திரத்தை பணம் கிடைக்கணும்ட்டு அவங்க பெட்டியில வச்சுக்கிறாங்க, பணப்பெட்டியில லக்ஷ்மி போட்டோ ஒட்டி வச்சுக்கிறாங்க, லக்ஷ்மி வரணும்ட்டு. அதுலயும் காசு போட்டு வச்சிருக்கிற பர்சோ இல்ல எதுலையுமே பாத்தீங்கன்னா காலியாக விட மாட்டாங்க, சும்மா ஒரு ரூபாவது போட்டு வைப்பாங்க, ஆனா லக்ஷ்மி போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா பக்தி மார்க்கத்துல நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு பிடி கடலைக்குத்தான் சமம். ஞானத்துல ஒரு பிடி வைரம் கிடைக்குது, அங்க ஒரு பிடி கடலை கிடைக்குது, அதை வச்சு என்ன பண்றாங்க, இங்க வைரம் கிடைக்குது. எவ்வளவு வைரம் வேணாலும் அள்ளிக்கும். லக்ஷ்மி கிட்ட செல்வத்தை மட்டும்தான் கேக்குறாங்க, யாரும் லக்ஷ்மி கிட்ட போய் எனக்கு குழந்தைய கொடு, வேலை கொடு, ஆரோக்கியத்தை கொடு எல்லாம் கேட்கறது கிடையாது. அம்மன் கிட்டதான் போய் எல்லா விருப்பங்களையும் கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, சோ அனைத்து மனோ விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய அம்மன் நீங்க தான். இப்பதான் அந்த பாட்டு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்.
ஏன் இந்த உலகத்தை தூய்மையாக்குற கடமை இருக்கு. ஏன்னா தூய்மை இழந்ததுனால்தான் உலகம் துக்கத்துல இருக்கு. நாம பூஜைக்குரிய தேவி தேவதையா இருந்தோம், இப்ப பூஜை ஆகிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானத்தின் மூலமா தான் குழந்தைங்களுக்கு இப்ப இந்த ஞான ஒளி வெளிச்சம் கிடைக்குது. இப்ப எவ்வளவு அதிசயமானவராகிட்டீங்க பாருங்க, எதுல இருந்து என்ன ஆகிட்டீங்க. கல்ல தங்கமா மாத்துறாரு இல்லையா. அப்ப அந்த ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா, கல்லான சிலை கூட உன்னாலே பெண்ணாகி நடந்தாலே மண்மேலேன்ட்டு வரும். அப்படியே மயக்கி ஆயிடுச்சுக்கோ. சோ அந்த அதிசயம் நடந்துட்டு இருக்குது, நாம தான் இப்ப அப்படி மாறிட்டு இருக்கோம். சோ என்னவா ஆகியிருக்கிறீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயமானவரா ஆகியிருக்கிறீங்க பாருங்க. ஞான கண்மைய சத்குரு கொடுத்தாரு. இது பாத்தீங்கன்னா பக்தியில திருஞான சம்பந்தரோ யாரோ சொல்லலாம், அது குழந்தைக்கு வந்து 2 வயசுலயே அப்படியே இன்னொன்னும் அப்படியே பக்தி நூலாய் எழுதி தெளிச்சான் எல்லாம் அப்படியே வியந்தாங்களாம். அது இப்ப நடக்கிற விஷயம் இல்லையா. சோ அது பக்தியில அப்படி வெளிப்பட்டு இருக்கலாம் தெரியல. சோ அப்ப இங்கேதான் பாபா குழந்தையானவனே நேத்து வரைக்கும் சாமியே இல்லைன்னவெல்லாம் அப்ப இறைவனை பற்றி சாது சன்னியாசிக்கு தெரியாத ரகசியத்தெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா ஞானமை நம்ம கண்ணுக்கு பாபா கொடுத்துட்டார். சோ தெளிவான காட்சி தெரியுது, அழிவற்ற ஆத்மா மட்டும்தான் தெரியுது, அழியக்கூடிய உடல் தெரியல நமக்கு. சோ சத்குரு கொடுத்திருக்காரு ஞான கண்மைய. நீங்க நாடகத்துடைய முதல் இடை கடை அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்னா இந்த படிப்பின் மூலமா அவ்வளவு ஈஸி, பல ஜென்மமா பல வருஷமா வேதங்கள் ஆராய்ச்சி அது இதுன்னு பண்ணி தெரிஞ்சுக்காதவனுக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா இந்த படிப்பு மேல நீங்க எவ்வளவு மரியாதை வைக்கணும் பாருங்க. அது புத்தியில இருக்குதா என்ன மாதிரி. ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா, எனக்கு ஞானம் கொடுத்த பிரதர் பாத்தீங்கன்னா, பாக்கெட்ல எப்பவுமே முரளி வச்சிருப்பாரு. அந்த முரளியை எடுக்கும் போதெல்லாம் இப்படி எடுத்து கண்ணுல இப்படி ஒத்திக்கிட்டு தான் அதை படிப்பாரு. ஸோ அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் அந்த மரியாதை இருக்கணும், அந்த அன்பு. நீங்க இந்த கல்வியை பல பிறவியா படிச்சு வந்திருக்கிறீங்க, ஆனால் அதனால என்ன கிடைச்சது, வெறும் கடலை தான் கிடைச்சது. சுண்டல் கொண்ட கடல சுண்டல் தான் கிடைச்சதுன்றது. எந்த கல்வி, வேத சாஸ்திரமா இருக்கலாம் அல்லது உலகியல் கல்வியா இருக்கலாம், என்ன கிடைச்சது அதனால. யாருக்காவது துக்கம் போச்சா, எதுவும் கிடையாது. ஆனா இந்த ஞானத்தை ஒரே ஒரு பிறவி, இந்த கடைசி பிறவியில படிக்கிறதுனால ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு வைர வைடூரியங்கள் அளவற்று உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்காக நீங்க முயற்சி பண்ண வேண்டியதுதான் குழந்தைங்களுடைய வேலை. சோ ரகசியத்தை சொல்லிட்டு அவர் சொன்ன வழிபடி நடக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. முயற்சி இருக்குது, ஒரு வினாடி விடாம இறைவன் நினைவிலே இருக்கும். மார்கண்டேயன் உயிர் போயிடக்கூடாதுன்ட்டு இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆத்மா போய் பரந்தாமத்துல தூங்கிடக்கூடாது, டக்குன்னு சத்தியுகத்துக்கு வரணும். பரந்தாமத்துல போய் தூங்குறது தான் ஆத்மாவுடைய மரணம் மாதிரி இல்லையா, அப்படி போயிடக்கூடாது. சோ அதுக்காக அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த ஒரு பிறவியில இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு கிரகிச்சு இந்த போதையிலே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்க வேலையே அதுதான், படிக்கலன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சரா கடவுளே இருந்தா கூட என்ன பண்ண முடியும். ஏன்னா இங்க கருணை காட்டக்கூடிய விஷயம் எல்லாம் கிடையாது, மார்க் கொஞ்சம் பார்த்து போடுங்கலாம் கிடையாது. இந்த ஞானத்தின் மேல மரியாதை வச்சு அன்பு வச்சு அந்த அளவுக்கு படிக்கணும். சங்கம யுகத்துல தேவதைகளுடைய முழு ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. அப்ப ராஜா ராணியும் இருப்பாங்க, பிரஜையும் இருப்பாங்க, வேலைக்காரனும் இருப்பாங்க. சோ பாபா இந்த ரகசியமும் சொல்லிட்டாரு, உனக்கு தெரியுது நீ ஞானத்தை எந்த அளவுக்கு படிக்கிறோ அந்த அளவுக்கு எந்த பதவி அடைவன்ட்டு. சோ இதுல கருணைக்கான விஷயம் எல்லாம் கிடையாது. பாபாவுக்கு முயற்சி செய்யற குழந்தைதான் பிடிக்கும் இல்லையா. பாபா சொல்றதுல ஸ்ரீமத் படி நடக்கிற குழந்தைக்கு பாபாவுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு அடியிலும் இருக்குதுன்ற. யோக பலத்தினால அப்ப ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் நீங்க வந்து அந்த ஞானத்தின் 3வது கண்ணை திறந்து பார்க்கணும். அவங்க பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, அப்ப நீங்க ராஜாவாவே இருங்க. சோ இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நாராயணன் நான் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்ப நான் பண்ற காரியம் என்ன நாராயணன் ஆக்குது.
ஸோ அப்போ நீங்கள் செய்யும்போது நான் இந்த காரியம் பண்ணும்போது நாராயணன் சிம்மாசனத்தில் இருக்கிறேன்னா, இப்போ நாராயணனுக்கு ஈக்குவலான காரியம் பண்ணுறேன்னா, இப்போ எதிர இருக்கிறவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்குறீங்க என்பது, எதிர இருக்கிறவங்க வரும்போது தான் எதிர்காலத்தை பார்க்க முடியும். அப்போ அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க எனக்கு விசிறி வீசிட்டு இருக்கிறாங்க, வேலைக்காரனாக இருக்கிறாங்க, சுடுகாட்டில் வெட்டியானா இருக்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுன்னா, நீங்கள் அவங்களுக்கு கீழே இறங்கி வர மாட்டீங்க, சிரிச்சிட்டு இருப்பீங்க அவ்வளோதான். அவங்க அவங்க பதவிக்கு அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, இது நாடகம். அவங்க பதவிக்கான முயற்சி தான் அவங்களால பண்ண முடியும். அவங்கள பிடிச்சி ராஜாவுக்கான முயற்சி பண்ணு பண்ணுனா எப்படி பண்ணுவாங்க? பாபா சொல்றாரு, யோக பலத்தினால உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திர விகர்மங்களை, அதாவது பாவ கர்மங்களை அழிக்கிறீங்க ஆத்மாவில இருந்து. அதே மாதிரி ஞான பலத்தின் மூலமாக மிக உயர்ந்தவர ஆகிறீங்க. யோக பலத்தினால தூய்மை ஆகுது ஆத்மா. இந்த ஞானம் உள்ள போக போக என்ன ஆகும், அந்த ஞானம் எந்த அளவுக்கு உள்ள கிரகிக்குதோ, குணங்களா மாறுதோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையும். ஸோ செல்வத்துக்கு ஞானம், ஆரோக்கியத்துக்கு யோகம் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்வார். பாபா சொல்றாரு, ஞான கடல் மற்றும் ஞான நதிகள் மூலமாக, இந்த ஞான கங்கையிலும் ஞான கடலையும் மூழ்கிறதன் மூலமா தான் சத்கதி கிடைக்கும். ஸோ இதை நீங்க எப்படி புரிய வைக்கணும், யுக்தியை உருவாக்கணும். பாபா எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா ஞான கடல்ல மூழ்கணும், ஸ்தூல கடல்ல கிடையாதுன்னு புரிய வைங்க. இதுக்கு தைரியம் வேணும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் எங்க ஊர்ல வந்து அமாவாசையெல்லாம் ஆச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க, கடல்ல குளிக்க வருவாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேனர் வைக்கணும், நோட்டீஸ் வைக்கணும்ன்ட்டு. தைரியம் வைக்கணும் இல்லையா? மேல்மலையனூர்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லையா, திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக அதிக கூட்டம் போற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது. அப்ப ஆனா அங்க என்ன பண்ணோம்னா கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ், அம்மனுக்கு அதுதான் பிடிக்கணும், எங்க பார்த்தாலும் கருவாட்டு தான் வைக்கும். ஆனா அதுல பாருங்க, அந்த 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 பஸ் இறங்கி போற என்ட்ரன்ஸ்ல வள்ளலாருடைய அவங்களுடைய ஒரு பில்டிங் இருக்கும், அந்த மடம் இருக்கும், அவங்க பெருசா பேனர் வச்சிருப்பாங்க. இறைவன் கடவுள் வந்து ஒரு உயிரை கொல்லணும்னு நினைப்பாரா, யோசிச்சு பாருங்க. சூப்பர் இல்ல, அவங்க தைரியம் வைக்கிறாங்க, நம்ம ஏன் வைக்கக்கூடாது? இப்ப பாபா சொல்றாரு, இன்னும் கேட்டா அவங்களோட சேர்ந்து கூட நம்ம சேவை பண்ணலாம், ஏன்னா நம்ம அது சம்பந்தப்பட்டதே பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். இப்ப கிரெடிட் நாம கொடுக்கலாம், வள்ளலார் பக்தர்கள் பிளஸ் ராமகுமாரிகள்னு போடலாம். இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா நமக்கு செய்தி போகணும், அதுதான் மெயின். இப்ப பாபா சொல்றாரு, இன்னும் கேட்டா நம்ம நாஸ்திகர்களோட சேர்ந்து கூட இந்த சேவை பண்ண முடியும், ஏன்னா அவங்க தான் கடலை குளிச்சா பாவம் போவோம்னு கேக்குறாங்களே, அதுவுமே நம்ம ஞானம் தானே. இப்ப பாபா சொல்றாரு, ஸோ இதை எப்படியெல்லாம் புரிய வைக்கணும்னு நீங்கள் யுக்தியை உருவாக்கிட்டே இருங்க. பாபாவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நிறைய யுக்தி. நாடகத்தின்படி முந்தைய கல்பத்தில் யார் புரிய வச்சாங்களோ அவங்க தான் புரிய வச்சுட்டு இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சமசூப்பர் இல்லையா? அதுதான் ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒருத்தவங்க புரிய வைக்கிறாங்க, அந்த மாதிரி போர்டு வைக்கிறாங்க, நோட்டீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கணும், முந்தைய கல்பத்தில் இப்படி எல்லாம் பண்ணாங்கல்ல, எவ்வளோ உயர்ந்த பதவி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களும் வரிசை கிரமத்துல இருக்கிறாங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? கோடிக்கணக்கில் பாபா குழந்தை இருக்கிறாங்க, ஆனா இந்த மாதிரி சேவை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருப்பாங்க. பிராமணக்குலம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். குழந்தைகளாகி நீங்க மகாதானி ஆகணும். யாரு வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நீங்க புரிய வச்சுக்கிட்டே இருங்க. சங்குலி எழுப்பணும். இங்க நீங்க எவ்வளவு தாரணை செய்யறீங்களோ அவ்வளவு உங்களால வீட்டுல செய்ய முடியாது. சாஸ்திரங்கள்ல கூட மதுபன்ல முரளி வாசிக்கப்படுதுன்னு போற்றப்பட்டு இருக்கிறது. நல்லது, சரி. இப்ப யார் வந்தாலும் புரிய வச்சுக்கிட்டே இருங்கன்றாரு இல்லையா? நீங்க வந்து அந்த நோட்டீஸ் கூட அடிச்சு வச்சுக்கோங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு யார் வந்தாலும், வீட்டு வழி கேட்க வந்தாலும், யார் வந்தாலும் டக்குன்னு நோட்டீஸ் கொடுக்கும். கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா, நான் போன சர்ச்ல வந்து அந்த ஃபாதர் சொல்லுவார், எப்பவுமே உங்க பேக்ல நோட்டீஸ் இருக்கணும்,
பக்கத்துல உட்காந்தா கொடுங்க. ஒரு சிலர் படிப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் தூரம் போய் தூக்கி போடுவாங்க, ஒரு சிலர் கண்ணு முன்னாடியே கூட தூக்கி போடுவாங்க, ஒரு சிலர் வேண்டான்னுவாங்க. அது நம்ம வேலை இல்லை, கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்ல சீப்பா அடிச்சு வச்சிருப்பாங்க, ரொம்ப அவங்க பெரிய குவாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா செய்தி தான் மெயின் இல்லையா? கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்ப பாபா சொல்றாரு, பிராமணுக்களும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க சேவை செய்யாதனால வளராம போயிடாது. யார் மூலமாவது பாபா பண்ணிட்டே இருப்பாரு. பண்றவங்க அடைவாங்க, நீங்க இழப்பீங்க, அவ்வளவுதான். குழந்தைகளாகி நீங்க மகாதானி ஆகணும், தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும், சங்கோலி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அதனாலதானே சங்கு சங்கரர் கையில, சங்கரர் கையில சங்கு இருக்காது, இருக்குமா இருக்காத தெரியல, ஆனா மகாவிஷ்ணு கையில இருக்கும் இல்லையா? ஒடுக்கதான் இருக்கும் சங்கரர் கையில. சோ சங்கலி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இதை தாரணை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வீட்டுல தாரணை பண்ண முடியாது. மதுபன்ல கேட்கும் போது அது அந்த அளவுக்கு உள்ள போகும்ன்ற. சோ அது ஒரு இறைவன் நேரடியா சொல்றதுக்கும் இறைவனுடைய ஞானம் தான் இது, பட் இருந்தாலும் மத்தவங்க மூலமா கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோ அப்ப அந்த பாவனை இருக்கும் அப்பாவே. சோ இன்னொன்னு அங்க இருக்கிற வாயுமண்டலமே அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா திரும்புற பக்கமெல்லாம் விகாரத்துல தான் இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. சோ அதனால அந்த வைப்ரேஷன் வந்து நம்மள அந்த மாதிரி மாத்தும். சோ குணமும் அந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் மதுபனில முரளி வாசிக்கப்படுது அப்படின்ட்டு சாஸ்திரங்கள்ல இருக்குதான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல்பு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையும் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணிக்க நமக்கு சரணம். படிப்பு மேல ரொம்ப மரியாதை இருக்கணும், அதனால அப்பா கிட்ட அப்பா கருணை காட்டுங்க, மாயாவை நீங்க தான் வளர்க்கணும்னு சொல்லக்கூடாது. படிப்பு ஞான ஆயுதத்தை வச்சு நீங்க வெல்லணும். அதுக்கு ஞான பலம் யோக பலத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி அவங்க ஜிம்முக்கு போய் உடல் பலத்தை ஏத்துறாங்களோ அந்த மாதிரி இந்த ஞானத்தை அதிகாலையில ஏந்திரிச்சு உள்ள போட்டு போட்டு அதை திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு ஏத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அந்த யோக பலத்துல யோக மழையில மூழ்கிட்டே இருக்கணும். அப்பா நினைவுல மூழ்கிட்டே இருக்கணும், குளிச்சுக்கிட்டே இருக்கணும். யோக குளியல் இறக்க மனமுடையவராய் இருக்கணும். யார் எப்படி பேசுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கருணை தான் வரணுமே தவிர கோபம் வரக்கூடாது. உங்க வாயிலிருந்து கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மற்றவருடைய மனதுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை கசப்பான வார்த்தை கூட வரக்கூடாது. எப்பவுமே இனிமையாக தான் பேசணும். நான் இனிமையானவன் இனிமையானவன் பேர் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தனக்கு சமமா மாற்றக்கூடிய சேவையை கண்டிப்பா நீங்க பண்ணணும். எல்லோரையும் உங்களுக்கு சமமா மாற்றக்கூடிய சேவை செய்யணும். சோ அது வந்து நடத்தையின் மூலமாக இல்லையா? நீங்க இனிமையா இருக்கிறத பார்த்தே மத்தவங்களும் உங்ககிட்ட தானாவே இனிமையா இருப்பாங்க. சோ இனிமையா இருக்கிறவங்க கூட இருக்கணும் தான் எல்லாருக்கும் தோணும். அப்ப உங்க கூடவே இருந்தா இன்னும் இனிமையாவே இருப்பாங்க. வரதானம். ஏன்னா பெரும்பாலான குழந்தைங்க சிஸ்டர்ஸ் வந்து மம்மா இருக்கும்போது பாபா குழந்தை ஆனதுக்கு முக்கியமான காரணம் மம்மாவுடைய அந்த இனிமைத்தன்மையை பார்த்து தான் அப்படியே நானும் உங்களை மாதிரி ஆகணும்ட்டு வந்தாங்க. வரதனம் சுகஸ்வரூபமாகி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் சுகவல்லல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமயுக பிராமணன் அப்படின்னா துக்கத்துடைய பேர் அடையாளமே இல்லாதவன் அர்த்தம். சமசுபரில் நேத்துவானில பிராமணன்னா பற்றுகளை அறுத்தெறிந்தவன் அப்படின்னாரு. இன்னைக்கு பாபா சொல்றாரு பிராமணன்னா துக்கத்துடைய பேர் அடையாளமே இல்லாதவன். ஏன்னா சுகவல்லலுடைய குழந்தை சுகவல்லலா தானே இருப்பாங்க, மாஸ்டர் சுகவல்லல் தானே.
சுக வல்லலே துக்கமா இருக்கிறது நடக்க முடியுமா? சூப்பர்ல. சூரியனே ஒளி எழுந்து காணப்படுமா? அந்த மாதிரி சுக வல்லலுடைய குழந்தை சுகம் இல்லாம இருக்க முடியுமா? சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்டீங்க, எங்களை போய் கேக்குறீங்க, சுக வல்லல போய் கேக்குறீங்க அப்படின்னு கேளுங்கன்னு பாபா இல்லையா. யார் மாஸ்டர் சுக வல்லல்ல சுக சொரூபமா இருக்கிறாங்களோ அவங்க துக்கத்துல எப்படி வர முடியும்? ஏன்னா புத்தியில கூட துக்கமான உலகத்தை சுத்தமான ஓரம் கட்டிட்டாங்க, அதுக்கும் எங்களுக்கும் வேலையே கிடையாது. இப்ப செல்லாத காசாயிடுச்சு இந்த பழைய உலகமே நமக்கு. அவங்களே சுக சொரூபமா இருக்கிறாங்க, அதே நேரத்துல மத்தவங்களுக்கும் சதா சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ சுக வலலாம் என்ன அர்த்தம்? சுக சொரூபமா இருந்து சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எப்படி எப்பவுமே சுகத்தை மட்டுமே கொடுக்கிறாரோ அதே மாதிரி அப்பாவுடைய காரியம் எதுவோ அதே தான் குழந்தைங்களுடைய காரியமும். அதனால மத்தவங்க உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு இருந்தா கூட உங்களால அவங்களுக்கு திருப்பி துக்கத்தை கொடுக்கவே முடியாது. ஏன்னா உங்க ஸ்லோகனே துக்கத்தை கொடுக்கவும் கூடாது, துக்கத்தை எடுக்கவும் கூடாது. ரஜினி பாஷா படத்துல சொல்ற மாதிரி, கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. அது மாதிரி துக்கம் கொடுக்கறதும் தப்பு, துக்கம் எடுக்கிறதும் தப்பு. அதுக்குதான் ஐயோ பாபா மம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கத்திட்டு வரும்போது, என்ன 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 பொறுமையா இரு, என்ன எனக்கு துக்கத்தை கொடுக்க ட்ரை பண்றியா அப்படின்னு இல்லையா. துக்கத்தை வாங்கிக்க மாட்டேன், ஒரு பாபாவுடைய ஆதாரத்துல இருக்கிறேன். மம்மாவும் ஒரு பாபாவுடைய ஆதாரத்துல இருந்தாங்க, அவங்க அவங்க பிரியதர்ஷன் கிட்ட போயிட்டாங்க. அதுதான் அப்ப துக்கத்து என்னவானாலும் பண்ண நான் துக்கத்தை கொடுக்க மாட்டேன். நீ கொடுக்குற துக்கத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன். சதா அந்த ஆனந்தம் சுகஸ்வரூப இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்லோகன் மகிழ்ச்சி மற்றும் கம்பீரமா இருக்கிறதுல சமநிலை இருந்துச்சுன்னா, சமநிலை கடைபிடிச்சு ஒரே சீரான நிலையில இருங்கன்றது. கம்பீரமும் இருக்கணும், குஷியும் இருக்கணும், பணிவும் இருக்கணும். இல்லையா இங்க தைரியமும் இருக்கணும், பணிவும் இருக்கணும், குஷியும் இருக்கணும். இது மூணுமே அட் அ டைம்ல நீங்க எந்த அம்மன் கோயில பார்த்தாலும் அம்மன் சிலையில அது இருக்கும், அந்த முகத்துல தெரியும். ஒரு பக்கம் கம்பீரமும் இருக்கும், அகங்காரம் இருக்காது, தைரியமும் இருக்கும், பணிவும் இருக்கும், அந்த மகிழ்ச்சியும் இருக்கும். ஸோ அப்படி ஆகுங்க, அப்பதான் ஒரே சீரான நிலையில நாம இருக்க முடியும் இல்லையா. ஓம் சாந்தி. பாபா மெயினா இன்னைக்கு வாணியில சொன்னது என்ன அப்படின்னா, சேவையை பத்தி தான் சொன்னார் இல்லையா. சேவை நிரூபிச்சு காட்டுங்க, நீங்க எந்த அளவுக்கு சேவையில இருக்கிறீங்கன்னு நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சேவை அப்புறம் படிப்பு பத்தி சொல்றாரு. இந்த படிப்பு மேல ரொம்ப அன்பு இருக்கணும் உங்களுக்கு, ஏன்னா 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்குது. அப்ப நீங்க எவ்வளவு மரியாதை வைக்கணும் இந்த படிப்பு மேல அப்படின்னு பாபா சொல்றாரு. யார் பலரை தனக்கு சமமாக மாற்றுவதற்காக கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக அரசு அரசாங்கத்திடம் இருந்து மிகப்பெரிய ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. பாபா சொல்றாங்க, என் மூலமாக புதிய உலகத்திற்கான படிப்பை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, வேறு யாரும் புதிய உலகத்திற்கான படிப்பை கற்றுக் கொடுக்க முடியாது. இது 21 பிறவிக்கான சேமிப்பாகும். இது எல்லையற்ற மிக உயர்ந்த படிப்பாகும். மற்றவை அனைத்தும் நயா பைசாவிற்கு சமமானதாகும். நாம் நரகவாசியில் இருந்து சொர்க்கவாசியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அடிக்கடி புத்தியில்
பயன்படுத்தி கொள்ளும் போது குஷி அதிகரிக்கும்னு பாபா சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, சேவை செய்வதற்காக ஸ்லைடுகளை ஒரே அளவில் உருவாக்கினால் எல்லா ப்ரொஜெக்டரிலும் போட முடியும் என்றும், அந்த முதல் ஸ்லைடில் பரமபிதா பரமாத்மாவிற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை புரிய வைக்க வேண்டும். பிறகு திரிமூர்த்தி பிரம்மா மூலமாக நமக்கு சூரிய வம்சத்தின் பதவி கிடைக்கின்றது என்பதை காட்ட வேண்டும் என பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, நாம் ஐந்து விகாரங்கள் என்ற ராவணன் மீது எல்லைக்கு அப்பாற்பட்ட போர் செய்து வெற்றி அடைகிறோம்னு சொல்றாங்க. சில குழந்தைகள் சொல்றாங்க, நாங்கள் புரிந்து கொள்கிறோம், எங்களால் யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லைன்னு சொல்றாங்க. இவ்வாறு கூறுவது அவர்களே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதன் பொருள்னு பாபா சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, ஆசிரியர்கள் மிக கடினமாக உழைக்கும் பொழுதுதான் ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. அதுபோல் நமக்கு மிகப்பெரிய அரசாங்கத்திடம் இருந்து ஊதிய உயர்வு கிடைக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, நிச்சயமாக விநாசம் நடக்கும். எப்படி போன கல்பத்தில் சொர்க்கத்தின் கட்டிடங்களை கட்டினார்களோ அதே போல் மீண்டும் மிகப்பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய சிம்மாசனங்களை உருவாக்குவார்கள். அங்கு வைர வைடூரியங்கள் கற்களை போன்று இருக்கும். பக்தி மார்க்கத்தில் நிறைய செல்வம் இருந்தது, அனைவரும் அதை கொள்ளையடித்து சென்று விட்டதும் பாபா புரிய வைக்கிறாங்க. பாபா டைரக்ஷன் கொடுக்கறாங்க, அரசு கல்வியுடன் இந்த எல்லையற்ற படிப்பையும் கொடுத்து சிறிய குழந்தைகளுக்கு கூட சித்திரங்களை வைத்து புரிய வைத்து சிவபாபாவின் நினைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவீர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, இப்போது தோராயமாக கோடி கணக்கில் அழிவுகள் ஏற்படும், அனைவரும் எரிந்து இறந்து விடுவார்கள், சுடுகாடு ஆக வேண்டும். அப்போதுதான் பிறகு சொர்க்கம் ஆகும். சுடுகாடு பெரியதாக இருக்கின்றது, சொர்க்கமும் மிக சிறியதாக இருக்கும். முஸ்லிம்கள் கூட அனைவரும் கல்லறையில் இருக்கின்றார்கள், இறைவன் வந்து அனைவரையும் எழுப்பி அழைத்து செல்வார் என்கிறார்கள். அனைவரும் அழிய போகிறார்கள், ஆகவே யாரிடமும் மனதை செலுத்த கூடாது, ஒரு தந்தையிடம்தான் மனதை வைக்க வேண்டும். கடைசியில் அனைவரிடம் இருந்தும் பற்றுதல் நீங்கிவிடும். பாபா புரிய வைக்கிறாங்க, பாபா சொல்றாங்க, இந்த விளையாட்டு முதலிலேயே அனாதியாக இருக்கின்றது, ஆனால் மனிதர்கள் இது அனாதி என்பதை புரிந்து கொள்ளவே இல்லை. சதியுகத்திலிருந்து என்னென்ன நடிப்பு நடந்தது என புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும், மிகவும் இனிமையாக பேச வேண்டும், எந்த ஒரு கசப்பான பேச்சும் இருக்கக்கூடாது, அனைவர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் என்றும் பாபா சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, நான் முஸ்லிம், பாரசி போன்றவைகளை விட்டுவிட்டு ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை நினைத்து நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவோம் என்பதை புரிந்து ஒரு தந்தையை மட்டும் நினைத்தால் முக்திதாமத்திற்கு செல்வோம்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நாம் வழிகாட்டிகள், அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும், துக்கதாமம் அழிய போகிறது, அதற்காகவே இந்த மகாபாரத போர் என பாபா சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் ஒரு பிடி கடலை கிடைக்கின்றது, ஞானத்திலோ ஒரு பிடி வைரம் கிடைக்கின்றது. லக்ஷ்மியிடம் செல்வத்தை மட்டும் கேட்கிறார்கள், ஜெகதாம்பாவிடம்தான் குழந்தையை கொடு, ஆரோக்கியத்தை கொடு என அனைத்து விருப்பங்களையும் எடுத்து சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, பக்தி மார்க்கத்தில் நாம் வந்த போது நமக்கு கிடைத்தது கொண்டை கடலை தான் என்றும், பாபாவின் ஞானத்தை இந்த ஒரு பிறவியில் படிப்பதால் நமக்கு கிடைப்பது வைர வைடூரியங்கள் என்றும், முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்றும் பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, நாடகத்தின்படி யார் போன கல்பத்தில் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களே புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும், குழந்தைகள் வரிசை கிரமத்தில் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றும், குழந்தையிடம் நாம் மகாதானி ஆகி யார் வந்தாலும் அவர்களுக்கு பாபாவின் ஞானத்தை புரிய வைக்க வேண்டும்,
சங்குலியை எழுப்ப வேண்டும் என்றும் பாபா புரிய வைக்கிறாங்க. அல்லது வரதானம், பாபா சொல்றாங்க சங்கமயுக பிராமணன் என்றால் துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லை, ஏனென்றால் சுகவல்லலின் குழந்தைகள், மாஸ்டர் சுகவல்லல் ஆவியர்கள். யார் மாஸ்டர் சுகவல்லல் சுகஸ்வரூபமாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி துக்கத்தில் வர முடியும்னு பாபா கேட்கிறாங்க. புத்தியினால் துக்க உலகத்தை ஓரம் கட்டி விட்டனர், அவர்களே சுகஸ்வரூபமாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடமும் சதா சுகத்தை அளிக்கின்றார்கள். பாபாவின் காரியம் என்னவோ அது குழந்தைகளின் காரியம் ஆகும். யாராவது துக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் கூட தாங்கள் துக்கத்தை அளிக்க முடியாது. நம்முடைய ஸ்லோகனை துக்கத்தை கொடுக்காதீர்கள், துக்கத்தை எடுக்காதீர்கள் என்பதாகும். ஸ்லோகன் மகிழ்ச்சி மற்றும் கம்பீரமாக இருப்பதின் சமநிலையை கடைபிடித்து ஒரே நிலையில் நிலைத்திருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.